இங்க எம்பிஆர் இல்ல, எம்எல்ஏ யாரும் இல்ல. சரி, பத்து ரூபா காசு வச்சிருக்கீங்களா? யார்கிட்டயா பத்து ரூபா காசு இல்லாம இருக்கா? பத்து ரூபா உருவாக்க முடியாது, சம்பாதிக்க முடியாதுங்கிற யாராச்சும் இருக்கீங்களா? என்னால பத்து ரூபாய் வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுங்க, அது பெரிய காசுங்க. பத்து ரூபாங்க, அது முடியவே முடியாதுங்க. நான் வாழ்க்கையில பத்து ரூபாய் பார்த்ததே இல்லைங்க. வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பத்து ரூபா நோட்டை பார்க்கவே இல்லை அப்படின்னு யாரா தான் கை தூங்க? யாருமே இல்லை. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இங்க உட்காந்துருக்கிற நீங்க எல்லாருமே எம்பி தான். இங்க உட்காந்துருக்கிற எல்லாருமே எம்பி தான். ஏன் கேக்குறீங்களா? யாரா வெளிநாட்டுக்காரங்க இருக்கீங்களா? இந்தியாக்காரங்க இல்லாம, இந்திய குடிமகன் இல்லாம வெளிநாட்டுக்காரங்க யாராச்சும் இருக்கீங்களா? அமெரிக்காக்காரங்க, ஆப்பிரிக்காக்காரங்க, வேற ஏதாச்சும் வெளி உலகத்துல வந்தவங்க, வெளி தேசத்து வெளி நாடுகள்ல இருந்து வந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா? எல்லாமே இந்தியாக்காரங்க தானே, எல்லாமே இந்தியன்ஸ் தானே, நாம் இந்தியர்கள். யாருக்கு சந்தேகம் இல்ல? உங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்து ரூபாய் காசு எடுக்க முடியும்ல? ஒரு பத்து ரூபாய் உங்க பாக்கெட்ல உடைய காசை சரியா எடுத்து தகவல் அறிவு உரிமை சட்டத்துல பயன்படுத்துனீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருவரும் எம்பி. எம்பிக்கான அதிகாரம் எல்லாமே உங்க எல்லாத்துக்குமே இருக்கு. எம்எல்ஏக்கான அதிகாரம் உங்க எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரே ஒரு பத்து ரூபாய் காசு, ஒரு வெள்ளை பேப்பரு, இத ரெண்ட மட்டும் சரியா எடுத்து பயன்படுத்தினா நீங்க தான் உங்க ஊருக்கு எம்பி, நீங்க தான் உங்க ஊருக்கு எம்எல்ஏ அப்படின்னு நான் சொல்லமா? நான் படிச்ச சட்டம் சொல்லுது, நான் படிச்ச சட்டம் சொல்லுது, தகவல் அறிய உரிமை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் 1995 மன்னிக்கணும், 2005 வந்தது. 2005 அப்படி ஒரு சட்டம் வந்துச்சு. அப்படி ஒரு சட்டம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் நமக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல, நமக்கெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கல. ஏன் சொல்லி கொடுக்கலன்னா, 1945 August 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்களா? தந்தை பெரியார் ஒரு தலைவர் இருந்தார், மிகப்பெரிய தலைவர், நல்ல மனிதர், நம்மளை எல்லாம் மனசனா மாத்தணும் அப்படின்னு நினைச்சார். தந்தை பெரியார் மனசன் வரத்துக்கு முன்னாடி அடித்தட்டு மக்களான நாம வந்து ஒரு சில தெருவுக்குள்ள நடக்க முடியாது. தெருவுக்குள்ள நடக்கா செருப்பு கழிஞ்சு விட்டு நடக்கணும், கோவணத்தை மன்னிக்கணும், துண்டெடுத்து இடுப்புல கட்டிட்டு நடக்கணும். சக மனசனா தெருவுக்குள்ள நடக்க முடியாது நிலம வந்துச்சு. அந்த பெரியாருக்கு 1945 August 15 சுதந்திரம் கிடைச்சப்போ அவருக்கு மட்டும் கோபம், இந்தியாவே கொண்டாடிச்சு அண்ணல் காந்தியடிகள் தலைமையில. இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே, ஆஹா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, இந்தியா முழுசும் பாலாரும் தேனாரும் ஓடும், நமக்கு தான் சுதந்திரமே கிடைச்சிச்சு, வெள்ளைக்காரன் துரத்திட்டமில்ல, இனிமேல் நமக்கு எல்லாமே கிடைச்சிடும், இனிமேல் யார்கிட்டையும் போய் கையெழுத தேவையில்லை, ஐயா தர்மதுரை பிச்சை போடுங்க, ஐயா தர்மதுரை எனக்கு நியாயம் கொடுங்க, ஐயா நீதிபதி அவர்களே, மேதர் நீதிபதிகளே, கணம் நீதிபதி அவர்களே எனக்கு நீதி கொடுங்க, உயர்தரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே எனக்கு நல்லது பண்ணுங்க, காவல் கண்காணிப்பாளர் ஐயா தொர அவர்களே எனக்கு நியாயம் கொடுங்க அப்படின்லாம் கேட்க தேவையில்லை. இந்தியாவுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சிச்சுல, நமக்கெல்லாம் எல்லாமே கிடைக்கும், நாம இனிமேல் மனசுலாம் மாறிடலாம் அப்படின்னு நாம எல்லாம் நினைச்சப்ப, இந்த பெரியார் கிழவனுக்கு மட்டும் கொஞ்சம் உரைச்சி போச்சு. டே வெள்ளக்காரன் தான் நான் போறான், வெள்ளக்காரனை விட மோசமான கொள்ளக்காரன் இங்க ஆட்சி வர போறாங்க. அரசியல் பேச மாட்டேன், வெளியில வந்துட்டேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி குப்புசாமிக்கு ராமசாமிக்கும் பாயம்மாவுக்கும் விஸ்வநாதம் கிடைச்ச சுதந்திரம் கிடையாது. எவைகிட்ட அதிகாரம் இருக்கோ அவன் இனிமேல் கொள்ளையடிக்க போறான், வெள்ளக்காரன் போயிட்டான் கொள்ளக்காரன் இனிமேல் கொள்ளையடிக்க போறாங்க, இந்த சுதந்திர நாள் வந்து துக்க நாள் அப்படின்னு பெரியார் மட்டும் சொன்னாரு. பெரியார் சொன்னப்ப எல்லாத்துக்கும் கோபம் வந்துச்சு. என்ன இந்த கிழமை, சுதந்திரங்கள் எவ்வளவு உரிமை, எத்தனாயிரம் பேர் செத்து போனாங்க, எத்தனாயிரம் பேர் ஜெயிலுக்கு போனாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினுச்சு சுதந்திரம், இந்த சுதந்திரம். இத போய் இந்த பெரியார் வேணாங்கிறாரு. ஏன்னா பெரியாருடைய பக்தர் வந்து அவர் கிழமை சொன்ன கோச்சிக்காருங்க, என் தாத்தா அவன கிழமை சொன்னது எனக்கு உரிமை இருக்கு, பேரனுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆமா, பாசத்துல அன்புல அந்த கிழமை மட்டும் இப்படி பண்ணிட்டாரு, எல்லாத்துக்கும் கோவம், எனக்கு கூட இன்னும் ஒரு மேலே கோவம், ஏன்னா அவர் கம்மியா பண்ணிட்டாருன்னு கோவம் எனக்கு. 1945 August 15 சுதந்திரம் கிடைச்சு, வெள்ளக்கார கப்பலை அனுப்பிவிட்டாச்சு, சுதந்திரம் கிடைச்சு நம்ம வந்து சேர்ந்துக்கணும்ல. இன்னைக்கு வரைக்கும் உதவித்தொகை வாங்குறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், நீங்க தான் அதிகமா கஷ்டப்படுறீங்க, அதனால உங்களுக்கு இந்த கஷ்டம் அதிகமாக தெரியும், நாங்க வேடிக்கை தான் பார்த்துக்கிறோம். ஒரு வழக்கினராக இருக்கிறனால எனக்கு வந்து எங்க போனாலும் ஒரு சேர் கிடைச்சிருந்த, ஒரு மரியாதை கிடைச்சிருந்த, எனக்கு என்ன தேவைன்னு அத்தனையும் கிடைச்சது. ஒரு அரசு அலுவலகத்தில் போயிட்டு எனக்கு ஏதாச்சும் தவறா ஒரு உதவி தேவைன்னு கேட்டா கூட செஞ்சு கொடுத்துறாங்க. நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு உதவின்னு சொல்லி எந்த அரசு அலுவலகத்துக்கு போனதில்லை.
எந்த அரசு அலுவலகத்துக்கு எனக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும், எனக்கு ஒரு வாக்காளர் அடையாளம் வேணும், எனக்கு ஒரு உதவித்தொகை வேணும், எனக்கு ஏதாச்சும் ஒரு நயா பைசா வேணும்னு சொல்லி இது வரைக்கும் போனதே கிடையாது. ஆனா அரசு அறிவியல் கூட எனக்கு என்ன உறவுங்க அடுத்த பாட்டுல வரேன். 1946 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. நம்ம சுதந்திரம் வந்துடணும்ல, சுதந்திரத்துடைய பயன் நம்ம கிடைச்சிடணும்ல. ஒரு அரசு அலுவலகத்தில் போனா வாங்க இந்திய குடிமையை வந்துட்டீங்க, சுதந்திரமான இந்தியாவுடைய குடிமகன் நீங்க, எனக்கு சம்பளம் தர முதலாளியே நீ தான். அரசு அலுவலகத்தில் போய் நீங்க நின்னீங்கன்னா அங்க இருக்கிற அரசு அதிகாரி என்ன சொன்னா, நம்மளுடைய ராஜ சொன்ன மாதிரி அரசு அதிகாரி என்ன சொன்னா, வாங்க 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 எனக்கு சம்பளம் தர முதலாளி வந்துட்டீங்க உட்காருங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டு நமக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கற அளவுக்கு, சட்டப்படி செஞ்சு கொடுக்க வேண்டிய செஞ்சு கொடுக்கற அளவுக்கு இந்தியாவில சுதந்திரம் கிடைச்சிருக்கணும். எந்த அரசர்களுக்கு போன உடனே என்ன விஷயமா வந்திருக்கீங்க எந்த அதிகாரியும் கேக்குறாங்க கேட்கவே மாட்டானே. ரெண்டாவது விஷயம், எதுக்கு வந்தீங்க, என்ன விஷயம், என்ன உங்களுடைய கோரிக்கை, நாங்க என்ன செய்யணும், எனக்கு சம்பளம் தர முதலாளி நீயே. யாரு சம்பளம் தர முதலாளி? அரசாங்க ஊழியருக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளியாரே நீங்க. நீங்க இந்திய குடிமக்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் இன்னைக்கு என்ன வாங்கினேன், காலையில பால் வாங்கினேன். பால் எவ்வளவுமா கால் லிட்டரு? 11 ரூபாயா? நல்லது, 11 ரூபாய்க்கு பால் வாங்கினேன். அது பால் பால் தான் 2 ரூபா வரி இருக்கு. இந்த 2 ரூபா வரியில அரசு ஊழியருக்கு ஒரு வாத்தியாருக்கு சம்பளம் எவ்வளவுங்க? 60,000. கால் கேட்கல, 60,000 மேல். ₹10 11 ₹11 நீங்க ஒரு பாக்கெட் தான் பால் வாங்கினீங்க. நீங்க பால் வாங்கின கடையில் எத்தனை பாக்கெட் பால் வித்துச்சு? 100 பாக்கெட்டு. அந்த பால் வந்த வண்டியில எத்தனை பாக்கெட் வந்திருக்கும் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. உங்க ஊர்ல எவ்வளவு பால் பாக்கெட் வித்துச்சு? ஒரு பால் பாக்கெட்ல 2 ரூபா வரினா நீங்க வாங்கின தீப்பெட்டியில வரி கட்டிருக்கீங்க. நீங்க பஸ் ஏறினப்ப லோக்கல் சேஸ் கட்டிருக்கீங்க. கடைசியா நீங்க தூங்க போகல டாடா கொசு வத்தி ஆன் பண்ணீங்கல்ல, அதுலயும் வரி கட்டிருக்கீங்க. காலையில எழுந்திருச்ச பால் பாக்கெட்ல ஆரம்பிச்சு, பெட்ரோல்ல ஆரம்பிச்சு, பஸ் டிக்கெட்ல ஆரம்பிச்சு, சோத்துல ஆரம்பிச்சு, அரிசியில ஆரம்பிச்சு, ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் வரி போடாம இருக்காங்க. நாம தூங்குற தூக்கத்துக்கும் நாம வர காத்துக்கு மட்டும் வரி இல்ல, மிச்ச எல்லாத்துலயுமே வரி இருக்கு, வரி இருக்கு. அந்த வரியில தான் அவங்களுக்கு சம்பளம் தராங்க. அப்படிங்குள்ள அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசாங்க ஊழியரை அதிகாரியை பார்த்து என்ன சொல்லுதுன்னா, நீ பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொது ஊழியன். என்ன ஊழியர்? பொது ஊழியர். நீங்க பொதுமக்களுக்கான வேலைக்கார நாய். தப்பா எடுத்துக்காதீங்க, நாய் நாய் தான் சொல்லணும். வாசல்ல கட்டி போடுற நாய எது கட்டி போடுறோம்? காவல் காப்பதுக்காக. அதனால நாய் வந்து நல்ல பயிரவர், நல்ல கடவுள். அது அது வந்து கொஞ்சம் சிக்கல வந்துடுறாரு. ஏன்னா அது வந்து நிறைய நிறைய வாங்குற காசு நன்றி இல்லாத, வாங்குற சம்பளத்துக்கு நன்றி இல்லாத ஊழியர்களே அதிகமா நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த அரசு ஊழியர்கள் நமக்கு சேவை செஞ்சுட்டாங்களா? நாம போன உடனே என்ன குறைன்னு சொல்லி காதல் வாங்கிட்டாங்களா? கொஞ்சம் செஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணாங்களா? அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் செய்யறதுக்கு அவர்கள் முயற்சி செய்யவே இல்லை. எப்ப 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சு, காந்தி பொண்ணாச்சு, நேரு போயிட்டாரு, இந்திரா காந்தி போயிட்டாங்க, அடுத்து யார் யாரோ வந்து இருந்தும் கூட நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா, அந்த சுதந்திரம் மூட்டு வந்து சேர்ந்துருச்சா, அது யாராவது சோறு போடுறதுக்கு உதவி இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்க. நிலைமையில புதுசாக ஒரு சட்டம் வந்துச்சு, நிறைய நம்முடைய நல்ல மனிதர்கள்லாம் போராடுனது விளைவு, தகவல் அறிவுரிமை சட்டம்ட்டு. ஒரு அரசாங்க ஊழிய அலுவலகத்துக்குள்ளார இந்த சட்டம் வரத்துக்குனா என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு ஊழியர்கிட்ட போய் ஏன் இந்த உத்தரவு போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், இந்த அலுவலக ரகசியம் எவ்வளவுக்கும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, யாருக்கும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, இவருக்கு ஏங்க உடல் உணவு மூத்தவர்களுக்கான உதவித்தொகை தராமரிக்குன்னு கேட்டீங்கன்னா அது சொல்ல உடனே சொல்லுங்கிற அவசியம் இல்லையா?
நம்ம ஏன் லோன் தராமல் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியாத தரமா நம்ம அண்ணன் மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாரா வந்து கேட்டார்னா அதுக்காக நீ யாரு அதுக்காக நீ யாரியா நான் சங்க தலைவர்கள் இருந்துட்டு போ அவன் ஜனது தலைவர் எனக்கும் ஜனம் இருக்கியா உனக்காச்சு ஒத்த சங்கம் தான் அரசு எத்தனை சங்கம் இருக்கு தெரியுமா கூட்டுறவனுக்கு 17 சங்கம் பெருக்கிறவனுக்கு 18 சங்கம் தலைவன் நான் உட்காந்து தாசுதாரு 24 சங்கம் உனக்கு ஒத்த சங்கம் தான் எனக்கு 10 சங்கம் இருக்கியா வரியா தமிழ்நாடு வந்து சுப்பாட்டம் பண்ணுவோம் உடனே சொல்ற அவசியம் இல்லை போயா அப்படின்னு தலைவர் பார்த்து சொல்லிடுவான் இதெல்லாம் வந்து 2005 முன்னாடி தகவல் அறிமுக சட்டம் வந்த பிறகு என்னாச்சுன்னா நீ யாரு அரசு அலுவலகத்தை உட்கார்ந்து அதிகாரி நீ யாரு பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொது ஊழியர் பொதுமக்களுக்கான வேலைக்கார நீயே உடனே சம்மந்தர முதலாளி யாரு நீங்க தானே பொதுமக்கள் தானே நீங்க யாரா 10 ரூபா காசு கொடுத்த ஏடா கலெக்டர் நாய நேற்று நைட்டு 12 மணிக்கு நீ எங்கடா இருந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பதில சொல்லியே ஆகணும் சொல்லியே ஆகணும் வேற வழியே இல்லை நைட்டு 12 மணிக்கு கலெக்டர் என்ன இருப்பாரு 10 ரூபா கட்டி கோயம்புத்தூர் கலெக்டர் பேர் நம்ம எனக்கு தெரியல ராஜாமணி கலெக்டர் நேற்று நைட்டு 12 மணிக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு யாருக்கா சந்தேகம் இருந்தா ரெண்டே ரெண்டு வரி ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒரு பேப்பர் எடுங்க வெள்ளை பேப்பர் எடுங்க அனுப்புதல் உங்களுடைய பெயர் முகவரி போன் நம்பரு உங்க அட்ரஸ் முழுசாக எழுதிருங்க பெறுதல் பொது தகவல் அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கோயம்புத்தூர் போட்டுருங்க போட்டு பொருள் தகவல் அறிமுக சட்டத்தின் மனு அப்படின்னு ஒரு வரி எழுதிட்டு அதை முடிஞ்சால் மேலே கூட கலர் கலராக பேனாவில் எழுதிப்புங்க ஏன்னா அந்த அதிகாரி எப்பயுமே மனு படிக்க மாட்டாங்க எந்த மனு வந்தாலும் தூக்கி போட்டு மேலே ஏறி உட்காந்துருவாங்க அவனை செத்தா கூட அந்த மனுவை யாரும் படிக்க மாட்டாங்க அவங்க செத்தா கூட அந்த மனு யாரும் படிக்க மாட்டாங்க அதனால கலர் கலராக ஏதாச்சும் பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர்னு நல்லா தெரிகிற கலரில் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் மனு ஆர்டிஐ மனு எழுதிட்டு அதுக்கடுத்து ஐயா நேற்று நைட்டு 12 மணிக்கு இந்த கலெக்டர் ராசாமணி எங்க இருந்தாரு தகவலை கேட்க சொல்லி கொடுத்து அவ்வளவுதான் எனக்கு 10 ரூபா காசு பதிலாக நான் ஸ்டாம்பு ஒட்டியிருக்கிறேன் என்ன ஒட்டிக்கிறேன் ஸ்டாம்பு கோர்த்து ஸ்டாம்பு 10 ரூபாய்க்கு ஒட்டிட்டேன் எனக்கு ஒழுங்குமரியாதை தபால் அனுப்பி அப்படின்னு இந்த தபாலை ரேஸ் போஸ்ட் அனுப்பிச்சுன்னா 30 நாளுக்குள்ள கலெக்டரோட பிஏ இருக்காருல்ல கலெக்டர் பிஏ இருக்காருல்ல அவரு நேற்று நைட்டு 12 மணிக்கு கலெக்டர் எங்க இருந்தாரு உங்களுக்கு பதில் சொல்லிடுவாரு நேற்று நைட்டு 12 மணிக்கு கலெக்டர் எங்க இருந்தாரு அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும் ஏன் தெரியுங்களா அண்ணன் தூக்கம் வந்துச்சு நினைக்கிறேன் ரொம்ப போர் அடிச்சிட்டேன் கலெக்டர் வந்து உங்க வேலைக்காரன் யாருடைய வேலைக்காரன் உங்க வேலைக்காரன் உன் வேலைக்காரன் அந்த வேலைக்காரனை நேற்று நைட்டு எங்க இருந்தான் கேட்க உரிமை உங்களுக்கு இருக்குல்ல வேலைக்காரன் எங்க இருந்தான் என்ன வேலை செஞ்சாலும் கேட்கலாம்ல முதலாளிக்கான கேட்டவனா வேற யாரும் கேட்கல முதலாளி கேட்காம வேற யாரும் கேட்பாங்களா இல்ல பக்கத்து வீட்டு முதலாளிகள் கேட்பாங்களா யாராச்சும் அமெரிக்காவிலிருந்து ஒரு குடிமகன் வந்து கோயம்புத்தூர் கலெக்டர் என்ன வேலை செஞ்சாரா இல்லைன்னு கேட்பாங்களா இந்த உரிமை உங்களுக்கு இருக்கு பாராளுமன்றத்துல ஒரு எம்பி கேட்டா என்ன பதில சொல்லணுமோ நீங்க எம்பி இங்க இருந்து ஒரு எம்பி தேர்வு செஞ்சு அனுப்பிருக்கீங்கல்ல உங்க ஊர் எம்பி பேர் என்னங்க என்ன தொகுதி இருங்க கோயம்புத்தூரா உங்க கோயம்புத்தூர் எம்பி பாராளுமன்றத்துல போய் ஏன் இந்த ஊட்டி மலையிலிருந்து வர தண்ணிய சிறுவாணி ஆத்துல டேம் கடந்து வாய்ப்பு இருக்கா பதில் சொல்லுங்கன்னு கேட்டா பதில் பாராளுமன்றத்துக்கு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க கேட்டாலும் பதில் சொல்லி ஆகணும் எம்பிக்கு ஒரு பாராளுமன்றத்துல என்னென்ன தகவல் எல்லாம் சொல்லுவாங்களோ என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்களோ எதெல்லாம் கொடுப்பாங்களோ அதை எல்லாத்தையும் இங்க இருக்கே பாயமாக கொடுத்தாகணும் அண்ணனுக்கு கொடுத்தாகணும் நம்ம அக்காவுக்கு கொடுத்தாகணும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எம்பிக்கு சும்மா தருவாங்க நீ உங்ககிட்ட 10 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா தருவாங்க அவ்வளவுதான் ஒரு எம்எல்ஏ உங்கூர் எம்எல்ஏ மெட்ராஸ் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற சட்டமன்றத்தில் கோட்டையில் போய் உட்காந்து ஒரு எம்எல்ஏ எழுந்துச்சுன்னு சபாநாயகர்கிட்ட சபாநாயகர் அவர்களே மாண்பு சபாநாயகர் அவர்களே என் ஊரில் ரோடு உடஞ்சி போய் கிடக்கு ரோடு போடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே சபாநாயகர் பதில் சொல்லுவார் பதில் வாங்கி தருவார் மந்திரிகிட்ட அங்கே சபாநாயகர் சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவுக்கு என்னென்னலாம் தருவாரோ என்னென்னலாம் விஷயத்தை கொடுப்பாரோ அத்தனை விவரத்தையும் ஒரு 10 ரூபா காசு கட்டி கேட்டால் உங்களுக்கு கொடுத்தாகணும் இப்போ உங்கள் 10 ரூபா காசு இருக்கா ஒரு பேப்பர் எடுத்து எழுத தெரியுமா எழுத தெரியல கூட வேற யாச்சும் எழுத சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்க எல்லாமே எம்பி தானே நீங்க எல்லாம் எம்எல்ஏ தானே இப்ப இங்க எத்தனை எம்எல்ஏ கை தூக்குங்க பாதி பேர் கை தூக்க மாதிரி இல்ல வேணாமா காசு பணம் தூக்குங்க எத்தனை எம்பி இருக்கிறீங்க மகிழ்ச்சி அவ்வளவுதான் அவ்வளவுதான்
இப்ப தகவல் உரிமை சட்டம் சொன்னோம், இன்னொரு சட்டம் ஒண்ணு சேவை உரிமை சட்டம் அப்படின்னு. அந்த சட்டம் வந்து இன்னும் நம்ம தமிழ்நாட்டுல நடைமுறைக்கு வரல, வந்துடும் நம்ம காலத்திலேயே நடைமுறைக்கு வந்துடும், நாங்களும் பார்க்க போறோம். இந்த சேவை உரிமை சட்டம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. இப்ப தாலுகா ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தீங்க, உதவி வெல்ஃபேர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தீங்க, மனு கொடுத்த பிறகு ஒரு முறை அடுத்து போயிட்டு ஏன் நம்ம மனு கொடுத்துட்டு போனா அது என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்றாங்க? பதில் சொல்றாங்களா? பதில சொல்லவே மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. அத பதில கேட்டீங்கன்னா உங்களை எதிரியா பார்ப்பாங்க. என்னவா பார்ப்பாங்க? ஒத்த பைசா காசு தெரியல, ஒத்த பைசா காசு தெரியல, லஞ்சம் தெரியல, உதவி தர கேட்டு வந்துட்டான். ஒரு ஆளு இவெல்லாம் ஒரு மனுஷன், வயிற்று உப்பு உப்பு போட்டா சோத்தீங்களா? உப்பு போட்டு சோத்தீங்களா? லஞ்சம் கொடுத்து ஆபீஸ் தர வரணும். ஆட்சியை மூஞ்சி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு போட்டு சோத்தீங்களா? இருந்தா லஞ்சம் கொடுத்து கேட்கிறோம், லஞ்சம் கொடுக்காம கேக்குறானே, அப்படிதானே கேக்குறாங்க, அப்படிதான் நம்மளை பாக்குறாங்க. இந்த சேவை உரிமை சட்டம் வந்துச்சுன்னா என்ன, இந்த அரசு ஊழியருக்கு என்ன கெட்டது ஆகும்னா, அவங்க தலையில எப்படி இடி உண்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மனு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சட்டம் எத்தனை நாள் உங்களுக்கு செஞ்சு கொடுன்னு சொல்லியிருக்கோ அத்தனை நாட்களுக்குள்ளார அதிகாரி செஞ்சு கொடுத்துடணும். செஞ்சு கொடுக்கணும்னா அதிகாரிக்கு அபராதம் குத்த வச்சிருவாங்க. என்ன வச்சிருவாங்க? ஒவ்வொரு நாளைக்கும் அபராதம். உங்களுடைய உதவித்தொகை மனுவை 30 நாளுக்குள்ளார முடிவெடுக்கணும்னு சட்டம் சொல்லிடுச்சுன்னா 31வது நாள் அந்த அதிகாரி வச்சிருந்தாருன்னா 31வது நாளைக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லி குத்தம் வச்சிருவாங்க. எத்தனை நாள் பாத்தீங்கன்னா அவர் எத்தனை நாளைக்கு அந்த மனுவை சும்மா வச்சிருக்காரோ அத்தனை நாளுக்கு அவருக்கு குத்தம் அபராதம். 1 ரூபாய் குத்தம் கட்டினாவே அரசாங்க ஊழியர் வேலையை விட்டு போயிருவார். தெரியல செய்தவங்களுக்கு அரசாங்க ஊழியர்கள் போய் கோர்ட்ல போய் குத்தம் கட்ட முடியாது, எந்த இடத்துல அபராதம் கட்ட முடியாது. எங்க குத்தம் கட்டிட்டு விட்டாங்கன்னா அவங்கள உடனே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எந்த அரசு ஊழியர் குத்தம் கட்ட ரெடியா இருப்பானா? என்ன வாங்கி போட்டே பழக்கப்பட்டவன் கொடுப்பானா? அது பாக்கெட்ல இருந்து கொடுப்பானா? சம்பளத்துல இருந்து கொடுப்பானா? இந்த சேவை உரிமை சட்டம் வந்துச்சுன்னா நமக்கு 3வது சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. 1947 ஆகஸ்ட் 15 வெள்ளக்காரன் சுதந்திரம் கிடைச்சது. 2005வது வருஷம் தகவல் உரிமை சட்டம் வந்து உடையலாம் எம்பி ஆகிடுச்சு, எம்எல்ஏ ஆகிடுச்சு. நாம என்ன விவரம் தெரிஞ்சுக்காம இருக்கோம். இந்த மாதிரி நல்ல சட்டங்கள் 1-2 அப்பப்ப நம்ம கிட்ட கொடுத்து பாக்குறாங்க, நம்ம கிட்ட கொடுத்து பாக்குறாங்க. என்ன கொடுத்தா நாங்க தான் யூஸ் பண்ணவே மாட்டோம், பயன்படுத்தவே மாட்டோம் இல்ல, அது நாம தெளிவா இருக்க முடியல. நமக்கு தான் இலவசமா ரேஷன் கடையில பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறாங்க, மீச வச்சவங்க அவங்க எல்லாம் குடிச்சுட்டு அழிஞ்சிட்டு இருக்காங்க. அதை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு கூட்டிகிட்டே இருக்கிறீங்க. அதனால கிடைச்ச சுதந்திரம் நம்ம வீட்டுக்கு வந்து சேராம இருக்கு. அறுவடை பண்ணியாச்சு, வெள்ளாம வந்துருச்சு, ஆனா அந்த வெள்ளாமே வீட்டுக்கு வந்து சேராம இருக்கு. அதனால நம்மளுடைய அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு மனு கொடுத்தீங்க, பதில் வரலையா, ஒண்ணு யோசிக்காதீங்க. அந்த அதிகாரி உங்ககிட்ட வேலை செய்யற வேலைக்கார யாரு, அவனுக்கு சம்பளம் தர முதலாளி நீங்க. அவனை கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. ஒரு முறை கேட்பாரு, ரெண்டாம் முறை கேட்பாரு, 3வது முறை தகவல் அறிவு சட்டத்துல மனுவை போடுங்க. என்னென்னலாம் மனு போட முடியும், எது எதெல்லாம் கேட்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, அக்கால வந்து காது முடிங்க, என்ன சகோதரிகளா இருக்கீங்க வந்து காது முடிங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போறேன். நேற்று நைட்டு நம்ம கலெக்டர் இந்திய குடிமகன் யார் வேண்டுமானாலும் அவர் மனைவியை பற்றிய விவரத்தை கேட்கலாம், அவருடைய குழந்தைகள் பற்றிய விவரத்தை இந்திய குடிமகன் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம், அது சொந்த விஷயம் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா அவர் 2வது மனைவி, சட்டத்தை மீறிட்டாரு, தப்பு பண்ணியிருக்காரு, குற்றம் பண்ணிட்டான். தலைவனே தப்பு பண்ணா நாடு கெட்டு போயிடும், அதிகாரிகளே தப்பு பண்ணா நாடு குட்டிச்சவரா போயிடும். அதிகாரிகள் ஒழுக்கமா இருக்கணும், சட்டத்துக்கு கீழ்படிந்தவளா இருக்கணும், சட்டப்படி வேலை செய்யறவளா இருக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்லுது, நான் சொல்லல, இதுதான் நியாயமான விஷயம் அப்படின்னு கலெக்டரே 2வது கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஊர்ல நியாயம் இருக்குமா? அதனால அவர் 2வது ஒரு திருமணம் செஞ்சிருந்தா, 2வதா ஒண்ணு அப்படிக்கா இப்படியா இருந்தா அந்த தகவல் சொல்ல கேட்க முடியும். தரமாட்டம் சொன்னா மேல்முறையீட்டுல விவரமா சொல்லி இந்த மாதிரி கலெக்டர் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்காரியா, நடுராத்திர கலெக்டரோட காரு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. நான் தமாஸ்லாம் சொல்லிங்க, நாமக்கல் மாவட்டம் தயானந்த கட்டாரியான ஒரு கலெக்டர் இருந்தாரு, நைட்டு 2 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. ஊருக்காரெல்லாம் பார்த்தாங்க, 2வது ஒரு கார் ஒன்று போகுது, லைட்டு போகல அமைஞ்சிட்டு போகுது, வரப்புல லைட் எரியுது காருக்கு மேல, இந்த கார் எதுக்கு இங்கே போகுதுன்னு பார்த்தாங்க. நம்ம அண்ணன் மாதிரி கொஞ்சம் தைரியமான ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு,
கார்ட்டு போயிட்டு என்ன யார் அவர் காரை நிறுத்தி என்ன யார் நடராஜத்தில் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிற பார்த்தா கலெக்டர் கார் மாதிரி இருக்கு என்ன விசேஷம் அப்படிங்க அதெல்லாம் நீயாண்டா கேட்குற அப்படிங்க என் ஊருக்கு நடராஜத்தில் வந்து அப்பப்போட்டு கூட நாங்கள் வேண்டாம் கேட்போம் அப்படின்னு நிறுத்துறா காரண நாலு வெள்ளியும் பிடிங்கி விட்டாரு. அப்புறம்தான் தெரிஞ்சது கலெக்டருக்கு அங்க ஒரு கேம்பஸ் இருந்துருக்கு. அப்புறம் போயிட்டா டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டா மறுபடியும் அவர் கலெக்டராகவே ஆக முடியல இங்க குப்பு புரிக்கிட்டு இருக்காரு செகண்ட் குப்பு புரிக்கிட்டு இருக்காரு. அதனால உரிமை நமக்கு இருக்கு, இந்த உரிமையை நம்ம பயன்படுத்த பயப்படுறோம். என்ன பயம் பார்த்தீங்கன்னா அவர் அதிகாரி அவர் பெரிய ஆபீசர் அவர் கையெழுத்து போட்டாதானே நமக்கு வண்டி கிடைக்கும், அவர் கையெழுத்து போட்டாதானே நமக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அவர் எல்லாம் நல்லா தான் சொன்னார், ட்ரெயினில் கூட வண்டி ஏற்றிட்டு போகலாம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். அந்த வண்டி கிடைக்கணும்னா அதிகாரி கையெழுத்து போடணுமே, அந்த அதிகாரிகிட்டே கேள்வி கேட்டால் அவன் எப்படி நம்ம கையெழுத்து போவான்? இதான உங்களுக்கான பிரச்சனை, இதுதானே நமக்கான கஷ்டம். வேலைக்காரன் சோறு போடுன்னா அந்த வேலைக்காரன் சோறு போட வைக்கிறதுக்கு முதல் அடையாள முடியாதா? வேலைக்காரன் வேலை செய்யல அப்படின்னா முதல் அடையாள வேலை வாங்க முடியாதா சொல்லுங்க? முடியுமா முடியாதா? முடியவேனா நீ முதலாளிக்கே தகுதியாளர் ஆகணும். தகுதி இல்லாத முதலாளிக்கு நாலு வேலைக்காரன் கொடுத்தா என்ன பண்ணுவான்? முதலாளி தூங்கிட்டு இருப்பான், வேலைக்காரன் ஒப்பிடிச்சுட்டு இருப்பான், நாசமாக போயிடும் அந்த பொழப்பு, அப்படிதானே? இப்போ முதலாளி நாம சரியா இருந்தோம்னா அந்த வேலைக்காரன் ஆகியே சட்டப்படி போட வேண்டிய கையெழுத்த போட்டு தான் ஆகணும். நீங்க உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லா நாடுலையுமே லஞ்சம் இருக்கு, அமெரிக்காவில் லஞ்சம் இருக்கு, இந்தியா ஆட்சி செஞ்ச வேலைக்காரன் இங்கிலாந்துலேயும் லஞ்சம் இருக்கு, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் லஞ்சம் இருக்கு. ஆனால் எல்லா நாட்டிலையும் எதுக்கு லஞ்சம் தான் பார்த்தா சட்டத்தை மீறி வேலை செய்யறதுக்கு, சட்டத்துக்கு விரோதமா வேலை செய்யறதுக்கு லஞ்சம் தரலாம். ஆனா இந்தியா மாதிரி வளரக்கூடிய நாடுகள்ல ஏழ்மை நாடுகள்ல மட்டும் லஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு அரசு ஊழியர் சட்டப்படி என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யறதுக்கே லஞ்சம் கொடுக்குற சூழ்நிலை நம்மள மாதிரி வளரக்கூடிய நாடுகள்ல இருக்கு. இந்த நிலைமை மாறணும்னா உங்ககிட்ட கொஞ்சம் தைரியம் பண்ணும். அதிகாரி கையெழுத்து போல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பயப்படவே தேவையில்லை. ஒரு மனுவை கொடுத்துட்டீங்கன்னா அதற்கு பிறகு அவருடைய குடுமி உங்க கையில மாட்டிக்குது. யார் கையில மாட்டிக்குது குடுமி? குடுமி மாட்டின பிறகு என்ன ஆகும்? குடுமி உங்க கையில மாட்டின பிறகு என்ன ஆகும்? மாட்டி எடுத்துடலாம். தெளிவா சொன்னார் அண்ணன், என்னன்னா கேட்க முடியாமன்னு. ஒரு ஆபீஸ்ல இருக்கிற எல்லா பேப்பரும் பொது ஆகணும், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லா பேப்பருமே நீங்க வாங்கி பார்க்கலாம். இவங்க ஒவ்வொரு ஃபைல்லையும் அரசு ஊழியர்கள் தப்பு தப்பா தப்பு பண்ணி வச்சிருக்காங்களா? இவன் தப்பு பண்ணாத பேப்பர் ஏதாச்சும் இருக்கா? ஒரு பசுமை வீடு கொடுத்தானா அதுலயும் ஊழல் இருக்கும். கழிவறை கட்டுறது 5000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு தராங்க. பாத்தீங்கன்னா அண்ணா ராமசாமி அண்ணன் வீட்டுல போய் பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்கோம், குப்புசாமி சன் ஆஃப் முனியன் கழிவறைக்கு 12000 ரூபாய் உதவித்தொகை வாங்கியிருக்காங்க. ராமசாமி அண்ணன் வீட்டுல எழுதி வச்சிருப்பாங்க, இது ராமசாமி வீடாச்சே பேர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா தகவல் மின்சாரத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா ஊர்ல பாத்தீங்கன்னா ஊர்ல இல்லாதவங்க பேர்லாம் பணம் கொடுத்துருப்பாங்க. ஆனா அங்கங்க எழுதி மட்டும் செவத்துல மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. இவர் வீட்டில் போய் செவத்துல வச்சுட்டு ஒரு 2000 ரூபாய் காசு கொடுத்துருப்பாங்க. ஆனா செவத்துல கொஞ்சம் எழுதிக்கிறோம்னே ஒரு 2000 ரூபாய் காசு தரோம்னே நம்ம என்ன என்ன ஆசைனா 2000 ரூபாய் நம்ம காசு வருதியா? சும்மா தரான்யா, எப்படி தரான்? சும்மா தரான், ஒத்த போட்டோ தானே எடுத்துட்டு போறோம். இதுல என்ன நமக்கு ஆயிரம் போகுது? இப்ப 2000 ரூபாய் இவர்கிட்ட ஆட்டையை போட்டு கழிவறை ₹12,000 ₹10,000 அதிகாரிகள் ஆட்டையை போட்டாங்க. இதை கேட்டீங்கன்னா தகவல் கொடுத்தே ஆகணும். ராமசாமி ஒருத்தர் கழிவறை கட்டுறது பணம் வாங்கியிருக்காரு, அந்த பைல முழுசையும் கூடுறானா? கொடுத்தே ஆகணும், இந்த பைல மறைக்க முடியாது. எனக்கு கிடைக்கிற முன்னெல்லாம் அதிகாரி வந்து நடுராத்திரி நெருப்பு வச்சு விட்டுருவாங்க, ஆபீஸ்ல நடுராத்திரி நெருப்பு வச்சு விட்டுருவாங்க, நெருப்பு வச்சு ஒரு காரணம் சொல்லுவாங்க, எலிக்குட்டி ஒயர கடிச்சதுல ஃபயர் ஆகி ஆபீஸே எரிஞ்சு போச்சு, கரப்பாம் பூச்சி சுவிட்ச் போட்டதுல எலக்ட்ரிக் ஷாக் ஆகி ஆபீஸ் எல்லா ரெக்கார்டும் எரிஞ்சு போச்சு, எல்லா ரெக்கார்டும் எரிஞ்சு போச்சு, ஃபைல் எரிந்து விட்டது. கோயம்புத்தூர்ல புயல் வந்து வெள்ளம் வந்து சுனாமி வந்து மழை வந்துச்சுங்களா? ஆபீஸ்ல தண்ணி புந்துச்சுங்களா? மெட்ராஸ்ல தண்ணி புந்த மாதிரி கோயம்புத்தூர் சூழல்ல தண்ணி புந்துச்சுங்களா? எல்லா ஃபைலும் வெள்ளத்துல கெட்டு போச்சு, எல்லா ஃபைல் இந்த பேப்பர்ல எழுத்தும் அழுதி போச்சு. இதெல்லாம் முன்ன சொல்லுவானுங்க, இப்ப அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன் தெரியுங்களா? எல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு, எல்லாமே இன்டர்நெட்ல வந்துருச்சு. உங்க ஊர் பஞ்சாயத்துல எவ்வளவு பணம் செலவு பண்ணிக்கிறாங்க நெட்ல உட்காந்து யார் வேணாலும் பாத்துக்கலாம், மொபைல்லே பாத்துக்கலாம். அரசு ஊழியர் அலுவலகத்தில் எல்லா பேப்பரும் இப்ப கம்ப்யூட்டர்ல வந்துருச்சு, இணையத்துல வந்துருச்சு.
எல்லாம் கம்ப்யூட்டைஸ் பண்ணதுனால இனிமேல நெருப்புடிச்சுன்னு சொல்ல முடியாது, தண்ணி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, கரையாந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். கொடுத்த பின்னாடி என்ன ஆகும்னா, ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி ராமசாமி வீட்டில் கழிவறை கட்டினதா எங்க ஊர் பஞ்சாயத்து செயலாளரே காசு கொடுத்துருக்காரு 12,000. ராமசாமின்னு ஒருத்தன் என் ஊர்லேயே இல்லை, குப்புசாமி வீட்டில் தான் எழுதிச்சிருக்காரு ராமசாமின்னு சொல்லி கழிவறைக்கு 12,000 காசு கொடுத்ததா. இந்த தப்பு பண்ண அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும். ஒரு மனுவை கொடுத்தீங்கன்னா கலெக்டர்கிட்ட வேற வழியே கிடையாது, எதிரியை தூக்கி போட்டு கீழே போட்டு நெஞ்சு மேல ஏறி உட்காந்து குரல்ல கத்திய வச்சு சீடா மாப்பிள்ளு கேட்டா திருக்க முடியுமா எதிரியா? அந்த மாதிரி அடுத்து கெஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க, கெஞ்ச ஆரம்பிச்சுருவாங்க. தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, இதை விட்டுடுங்க. அந்த அம்மா உதயத்தை தராம இருந்தா அதெல்லாம் கொடுத்துறாங்க, நீங்க வந்துட்டு போனீங்க. இனிமேல் எங்கள் ஆஃபீஸில் எந்த பேப்பர் இருந்தாலும் ஒழுங்காக நாங்கள் வேலையை செய்கிறோம் அப்படிங்கிற மனநிலைமைக்குள்ளார வந்துடுவாங்க. ஒருத்தர் கேட்டால் தான் பிரச்சனை, பத்து பேர் கேட்டிங்கன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு பயம் வந்துடும் அதிகாரிக்கு. ஒரு மனு கொடுத்துட்டு போனாங்க, உதயத்துறைக்கு மனு கொடுத்தாங்க, உதயத்துறை நம்ம 30 நாள் கொடுத்துருக்கோம், கொடுக்கல, ஏமாத்திட்டு இருந்தோம். உடனே பார், மெட்ராஸ்லேருந்து ஒரு பெர்சன் கேட்டு வந்துருச்சு, தகவல் அமைச்சர் மனு வந்துருச்சு, திருவள்ளூர்லேருந்து ஒரு மனு வந்துருச்சு, நாமக்கல்லேருந்து ஒரு மனு வந்துருச்சு, கோயம்புத்தூர்ந்து வந்துருச்சு, வம்புடா எதுக்குடான்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் அவருடைய கடமையை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. கடமையை செஞ்சால் யாருக்கு லாபம்? முகம் தெரியாத எல்லாத்துக்கும் லாபம். எங்கள் ஊரில் கன்ரா பேங்க்னு ஒரு பேங்க் ராசி ஊரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க் மேனேஜர் ஒரு தம்பி ஒருத்தர் பிஇ படிச்சுட்டு இருக்காரு, கல்வி கடன் கேட்டு தெரியாதவங்க போய் தொலைச்சிட்டாரு. என்ன கடன் கேட்டுங்க? படிக்கிறது கடை கேட்டு போயிட்டார். அவர் ஒரு நெசவுக்காரர், அவங்க அப்பா இல்லாதவர், சொந்தமாக வீடு கூட இல்லை, ஒரு குடிசை வீட்டில் புரிஞ்சுட்டு கூலிக்கு நெசு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. பையனை கஷ்டப்பட்டு என்ஜினியரிங் படிக்க வச்சுட்டாரு, முதல் வருஷம் போய் காலேஜ் சேர்த்துட்டாரு, வீட்டில் இருந்த எல்லாத்தையும் வித்து அடம் அணைச்சு சேர்த்துட்டாரு. கல்வி கடன் போய் கேட்டுருக்காரு வங்கியில், அந்த ஊருக்கு கடன் தான் அந்த கனரா பேங்க் தான் தரணும். அது சேவை வங்கி, ஒவ்வொரு ஊருக்கும் எந்த பேங்க் சேவை செய்யணும், என்ன செய்யணும், சேவை கடன் கொடுக்குற சேவை செய்யறதுக்கு அரசாங்கம் ஒரு வங்கி கொடுத்துருக்கு. அந்த ஊருக்கு சந்திரசேகரம், அந்த ஊருக்கு கனரா பேங்க் தான் சர்வீஸ் பேங்க், சேவை வழங்கக்கூடிய வங்கி. அந்த சேவை வழங்கக்கூடிய வங்கியில இந்த தம்பி போய் விண்ணப்பம் கொடுத்தாரு. நீங்க எல்லாம் பேங்க்ல லோன் கேட்டு ஒரு சிலர் போயிருப்பீங்க, பேங்க்ல பணம் போட போனாவே மதிக்க மாட்டானுங்க பக்கிங்க, லோன் கேட்க போனா என்ன பண்ணுவானுங்க, எவ்வளவு அசிங்கம் பண்ணுவானுங்க. 6 மாசம் நடந்தாப்ப, 6 மாசம் வச்சு தெரியாதனமா ஏன் வந்து சொல்லி தொலைச்சிட்டாரு. தெரியாதனமா ஏன் வந்து, அண்ணா 6 மாசம் நடக்கிறனா லோன் தரமாட்டானா, காலேஜ் விட்டு நிறுத்திட்டானா, பணம் கட்டினாதான் உள்ளார விடும் சொல்றாங்கண்ணா அப்படின்னாரு. நான் எப்பயுமே பாயத்துக்கு முன்னாடி பதுங்குவேன், முதல்ல ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சுட்டுதான், நாலு பேப்பரை ரெடி பண்ணி வச்சுட்டுதான் சண்டைக்கு போகிறது முடிவுக்கு போவேன். நானும் கலெக்டருக்கு போய் ஒரு மனு கொடுத்துட்டு வா, முதலமைச்சர் ஒரு மனு அனுப்பிவிங்க, ஜனாதிபதி கூட உங்க மனு வாங்கிக்கிறாரு, கவர்னர்லாம் உங்க மனு வாங்குறாரு, எல்லாத்துக்கும் ஒரு மனு அனுப்பிவிட. அப்படி வேலை வேப்பெல்லாம் கருப்பு வைப்பாங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நான் தெரியாதமா அது பேங்க் அவர் கூட்டி போனேன், அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு அந்த பையனை கூட்டி போனேன். போயிட்டு நான் போனவனே விசிட்டிங் கார்டு கொடுத்தேன். எங்கள் ஊரில் என்னை கொஞ்சம் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், நல்லபடியாக தெரியும், நான் கொஞ்சம் பெரிய ஊருமா இருக்கேன்னு நல்லா வெயிட்டாக பெருசாக வீசுன்னு வச்சுருக்கேன்ல, அதனால் எனக்கு நல்லா தெரியும். போனோம், வாங்க வாங்க வைத்து சார் வாங்க உட்காருங்க, ஏன்னா எப்பயுமே வராது மனசு இங்கே வந்துருக்கீங்க வந்தாரு. நான் அந்த பெரியவர் வந்துருக்காருங்க, உங்கள் பையன் ஏதோ ஐயாட்ட கல்வி கடன் கேட்டுக்காரான், ஏதோ சாரா இங்கே நினச்சி பழைக்காமல் ஏதோ முடிச்சுக்கிறோம் முளம் வைத்தனம் பண்ணாமல் அதெல்லாம் பண்ணாமல் படிக்கணும்னு ஆசைப்பட்றான், எல்லாத்தையும் அரை மணிக்கு ஃபீஸ் கட்டிட்டான், ஏதோ லோன் கொடுத்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு கட்டிடுவான், ஐயா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு போனோடனே சேர்லாம் தொக்கார வச்சாங்களா. கல்வி கடன் சொன்னவொடனே அவங்க அம்மாவை திட்டதை நினச்சிட்டாரு, ஆயாவை திட்டதை நினச்சிட்டாரு, அவங்க பாட்டியை திட்டதை நினச்சிட்டாரு. உங்களுக்கு லோன்லாம் சொல்லுங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க? ஏடா எனக்கு லோன் தர தகுதி உன் பேங்கே இல்லைடா, எனக்கு வேலை தர தகுதி தமிழக அரசுக்கு இல்லை, எனக்கு வேலை தர தகுதி இந்திய அரசாங்கத்துக்கு இல்லை, அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வேலை தரக்கூடிய தகுதி எந்த அரசாங்கத்துக்கு கிடையாது, நான் சுயமா சுய வேலையை தான் செய்வேன், எந்த அதிகாரி வேணாலும் கேள்வி கேட்கக்கூடிய நான் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன்னா எனக்கு நீ என்ன மாதிரி லோன் தர, படிக்கிறதுக்கு லோன் கேட்டுக்கிறான், படிக்கிறதுக்கு கொஞ்சம் லோனு கூடிய பொறுமையா படிக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்க அப்படின்னு பதில் வரும். நீ கிளம்புங்க, என்ன வரும், 6 மாசமா பதில் சொல்லாதவன் என்கிட்ட சொல்றான், பதில் வரும் நீ கிளம்புங்க. கடைசியில கேக்குதுங்களா? கேக்குதா? சரிங்க, அந்த பதில இப்பதான் சொல்லி விடுங்க, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீ கிளம்புங்க, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீ கிளம்புங்க.
அது சொல்ற பதிலே இப்பதான் சொல்லுங்களேன் அப்படின்னா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியும் கிளம்புங்க. யார்கிட்ட தானே சொல்லுங்க, யார்கிட்ட சொல்லணும்னு தெரியும், நீங்க கிளம்புங்க. தெரியாதனமா அவங்க அப்பா நான் வந்துட்டான், பையனார வந்துட்டான், நானும் வந்து தொலைச்சிட்டேன், அந்த பதிலை கொடுக்க மாட்டேங்கிற பதில தான் கொஞ்சம் சொல்லி தொலையாயா அப்படின்னு. அதெல்லாம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னா அப்படி. சரி யார்கிட்ட தான் சொல்லு சொல்லு அப்படின்னா, யார்கிட்டையும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, எங்க சொல்லுமோ அங்க சொல்லிக்கிற அப்படின்னா அப்படி. இதுக்கு மேலே விடலாமா, நம்ம வேலைக்காரன் வேலையை செய்யல விடலாமா? காலில் இருக்கிறத கழட்டினேன், எங்க இருக்கிறது கழட்டினேன், எங்க இது கட்டினேன், காலில் இது கட்டினேன். எனக்கு எப்பயுமே கொஞ்சம் கோபம் வேகமா வரும், அதனால பழைய ரஜினி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா முட்டிக்கால் வரைக்கும் சூப் போட்டுருப்பாரு, நல்லா கட்டுறா கட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அவுக்கு ஒரு 5-4 மணி நேரம் ஆகும், அப்படியே அவங்க சூ போட்டிருந்தேன், வேகமா கட்டினேன். அந்த சனியும் பிடிச்ச சூ என்னாச்சுன்னா, இந்த மாதிரி கட்டினா மட்டும் வித்தின் செகண்ட்ல கழட்டிருந்தேன். ஏன் ஊருக்குள்ளார போகல கழட்டுறது 4 மணி நேரம் ஆகுது, எங்கேயா கோயிலுக்குள்ளார போலான்னு பார்த்தா அங்க போய் கட்டுறது 1/2 மணி நேரம் ஆகுது, மறுபடியும் போறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இந்த மேனேஜர்கிட்ட கோபம் வந்து கழட்டக்குள்ள மட்டும் அடுத்த சைடு கை குந்துச்சு, எடுத்தேன் டேபிள் மேல வச்சேன். நம்ம பேங்க் மேனேஜர் டேபிள் எப்படி இருக்கு, ஏசி ரூம்ல நம்ம செருப்பு தான் கொஞ்சம், நாம தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரோம்ல, சாகடிக்கும் போவோம், குப்பைக்கும் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம், வக்கீல் வேலைக்கு எல்லா வேலையும் கொஞ்சம் நல்லா செய்வேன். கழட்டி டேபிள் மேல வச்சேன், அறுவட்ட நாய அறுவட்ட நாய, முதலாளி நான் கேட்கறேன், சம்பளம் தர முதலாளி நான் கேட்கறேன், இதுக்கு பதில் சொல்லா, பெத்தவனுக்கு பதில் சொல்ல, லோன் கேட்ட பெத்தவனுக்கு பதில் சொல்ல, லோன் கேட்ட மனுதாரனுக்கு பதில் சொல்ல, தெரியாதரமா வந்த பொதுமக்களான எனக்கு பதில் சொல்ல, சரி எனக்கெல்லாம் பதில் சொல்ல, இதுக்கு பதில் சொல்லாச்சு. எதுக்கு எதுக்கு காது கேட்கலமா? அவர் உடனே வெள்ளிச்சாரு, அவனாச்சும் பதில் சொல்லுவானா செருப்புக்கு அப்படின்னு பார்த்தா, போலீஸ் கூப்பிடுங்க, போலீஸ் கூப்பிடுங்க, என்ன கூப்பிடுங்க, போலீஸ் கூப்பிடுவாரு. அவர் யாருங்க அப்படின்னா, அவரு தான் லோன் மேனேஜர். ஆ நல்லது, எப்போ போலீஸ் நம்பர் தெரியுமாப்பா அப்படின்னேன். அவரு ஏன் போலீஸ் நம்பர் யாருக்கு தெரியுங்க அப்படின்னாரு, நீ யார் ஒன்றும் கஷ்டப்படாத, இந்த எஸ்ஐ நம்பர் வச்சுக்க, ராசிபுரம் இன்ஸ்பெக்டர் நம்பர் வச்சுக்க, டிஎஸ்பி நம்பர் வச்சுக்க, எஸ்பி நம்பர் வச்சுக்க, இன்னும் எந்தெந்த புடிங்க நம்பர்லாம் வேணுமோ அத்தனை போலீஸ் புடிங்க நம்பர் தானே வச்சுக்க, எவனை யாரும் சொல்ல தயவு செஞ்சு கூப்பிடு, அவன் வந்த பிறகு தானே அவனை இதை அடிக்க போறேன், அவன் வந்த பிறகுதானே இதை எடுத்து உன்னை அடிக்க போறேன், அது வரைக்கும் நான் இதை அடி உன்னை அடிக்க போறதுல இது இங்கதானே இருக்கும் அப்படின்னு கால் மேல கால் போட்டு சாஞ்சி உட்காந்துட்டு எல்லா நம்பரையும் எடுத்து அவர் கூப்பிட்டேன். 1/2 மணி நேரம் அவன் என்னைய பாக்குறான், செருப்பா பாக்குறான், என்னைய பாக்குறான், செருப்பா பாக்குறான், என்னைய பாக்குறான், செருப்பா பாக்குறான். நான் எரும மாட்டை விட எனக்கு கொஞ்சம் பொறுமை அதிகம், எத்தனை நாள் ஆச்சு தெரியும், போலீஸ் வந்து என்னை கைது பண்ணாம அங்கிருந்து போக கூடாது முடிவோ நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இதை வெளியே சொன்னா, இதை வெளியே சொன்னா அவன் மான மரியாதான் போயிட வேண்டாம், அவன் திருப்பி பார்க்கலாம், என்னையும் பார்க்கலாம், திருப்பி பார்க்கலாம், என்னையும் பார்க்கலாம். பார்த்துட்டு சார் லோன் கொடுத்துறேன் சார், கொஞ்சம் எடுத்துருங்க சார், லோன் கொடுத்துறேன், இதை கொஞ்சம் எடுத்துருங்க சார், லோன் கிடைக்காத எடுத்துக்கலாம், செருப்பு எடுத்து போயிடலாம், லோன் கொடுத்துறேன், இதை கொஞ்சம் எடுத்துருங்க சார். அவன் அவர் பெரியவர் கூப்பிட்ட அண்ணன் இந்த மாதிரி ஒரு சேவைப்பட துண்டு கொடுத்தாரு, அண்ணே கொஞ்சம் துண்ட பொண்ணே அப்படின்னு எல்லாம் முடிச்சாங்க. நம்ம ஆஃபீஸ் நாம தான் அந்த இடத்து பேங்கே சொந்தக்காரன், அந்த பேங்க் முதல்ல நாம தானே, அந்த இடத்த கொஞ்சம் அழுக்க ஆயிடுச்சுல, அந்த அழுக்க நாம தான் சரி பண்ணோம், சூ எடுத்து கால் போட்டு அந்த இடத்துல குடைச்சேன். குடைச்சிட்டு ஐயா நீங்களா கடவுள் மாதிரி, நீங்களா கடவுள் மாதிரி, என்னெல்லாம் ஒரு 100 ரூபா அவங்களுக்கு கொடுத்து உதவி செய்ய முடியாது, 100 ரூபா கொடுத்தாங்க பிச்சைக்காரனாக இருந்தே அவன் படிக்க ஆசைப்படுறான் தன்மானத்தோட, கொடுக்குற இடத்த கடவுள் மாதிரி, உங்க அப்பா அம்மா போட்ட புண்ணியத்தில் உட்காந்துருக்கீங்க, கொடுக்காம கெடுத்து உன் புள்ள குட்டியெல்லாம் நாசமாக போயிடப்போறான் நாய்களா, சேவை செய்யுங்கடா, வாங்குற சம்பளத்துக்காச்சு வேலையை செய்யுங்கடா, நாங்களாம் கடவுளாக உங்களுக்கு கும்பிடுவோம்டா வரட்டுமா அப்படின்ட்டு வந்தோம். 126 பேத்துக்கு 126 பேத்துக்கு லோன் கிடைச்சது. எனக்கு ஒரே சந்தோஷம், அப்பாடா ஏற்கனவே 150 FIR ஆயிடுச்சு, அது வராது எப்பயுமே பஞ்சாயத்து பேசுறது வைக்கவே கூடாது, ஒடி வரணும் இல்ல. 126 பேத்துக்கு கல்வி கடன் கிடைச்சது, 126 பேத்துக்கு கல்வி கடன் கிடைச்சது. நான் வாங்கி தரல, என் செருப்பு வாங்கி, நான் வாங்கி தரல, என் செருப்பு வாங்கி, என் செருப்புக்கே அவ்வளோ பவர் இருக்குல்ல, அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்க, உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்க, நான் அடிக்கடி சொல்லுவேன்,
ஜெயிலுக்கு போனவங்க அரைச்சிருக்கீங்களா? மத்திய சிறைச்சாலைய உள்ளார போய் பார்த்துக்கணும் அரைச்சிருக்கீங்களா? உள்ளார போய் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. காலையில நீங்களே எத்தனை பேர் சாப்பாடு, காலையில காலையில சாப்பாடு எல்லாம் உழைக்கும் மக்கள் சாதாரண அழித்துட்டு மக்கள் நீங்க. நானும் உங்களை மாதிரி அழித்துட்டு கொடுங்க சார். நான் எங்க அப்பா வந்து பீடி சுற்றக்கூடிய சாதாரண தொழிலாளி. என்ன சுற்றக்கூடிய தொழிலாளி? பீடி சுற்றும் தொழிலாளி தான். நான் சாதாரண குடும்ப சாதனை எப்பயுமே பெருமையா தான் சொல்லுவேன். என்னுடைய தொழில, என்னுடைய தந்தையுடைய தொழில் நான் எப்பயுமே மாத்தி போட விரும்பவே மாட்டேன், எந்த இடத்துலையும் மாத்தி சொல்லவும் மாட்டேன். என்னுடைய தந்தை வந்து ஹிந்தி பண்டிட், தமிழ் புலவர், பள்ளிக்கூடத்துல போகாதவர், எந்த அரசாங்க வேலைக்கும் போக மாட்டேன்னு திமுறோடு வாழ்ந்தவர். அந்த திமுறோடு என்னையும் வளர்த்தினவர். அதனால திமுறோட திமுறோட நான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன், சாதாரண அழித்திருக்கு தான் நான் வந்திருக்கிறேன். காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க வழக்கமா? காலையில சொல்லு 8:09 10 என்னைக்காச்சும் காலங்காத்தாலும் 8 மணிக்கு வயிற்றுக்கு சோறு தின்றீங்களா? நீங்க காலையில 8 மணிக்கு காலை டிஃபன் சாப்பிட்டவங்க நம்ம யாராச்சும் இருக்கீங்களா? கை தூங்க. சுகர் பேசண்டா இருக்கீங்க? நான் மேனில யாரும் பேசுறேன், நான் பேசிட்டு மேனில இருந்து பேசுறேன். சரி, மத்தியான சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? ஆமா, அது ஒரு சிலர் எப்ப சார் காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு ஒட்டுக்காதான் சாப்பிடுறோம். நைட் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் அது கடவுளுக்கே தெரியாது. காலம் காத்தால என்னைக்காச்சும் வீட்டுல 6 மணிக்கு உங்களை எழுப்பிட்டு இருக்காங்களா? ஜெயிலுக்கு போனீங்கன்னா காலம் காத்தால 6 மணிக்கு ஜெயிலுக்கு வருவாரு. எப்பா வைக்கல தூணுக்கு போறா எழுந்திரிப்பா அப்படின்னு எழுப்பிடுவாரு. எப்பா அப்படி வேக போய் குளிச்சுட்டு வாப்பாரு. 8 மணிக்கு தானு டிஃபன், பொங்கல் சப்பாத்தி. என்ன வரும்? பொங்கல் சப்பாத்தி காலையில 8 மணிக்கு. நான் வாழ்க்கையில 8 மணிக்கு டிஃபனை நான் பார்க்காதாரு. அந்த 8 மணிக்கு டிஃபனுக்கு தின்றாமா அண்ணே தின்னுனே வேணே லேட் பண்ணுறா சாப்பிடுனேன். சாப்பிடாம இங்கே ஒளியிலே வச்சோம்னா அதை ரெண்டு போலீஸாக பார்த்துட்டோம்மா ஜெயிலர். சாப்பிடுங்க, ஏன் கொண்டு போய் கீழே போடக்கூடாது சாப்பிடுங்க, கீழே போடக்கூடாது சாப்பிடுங்க, அடுத்தவங்களுக்கு தரக்கூடாது சாப்பிடுங்க, கட்டாயம் சாப்பிட்டவனு சாப்பிடுங்க. அம்மா கூட இப்படி விட்டு விடாது ஜெயிலர், அவ்வளோ அழகாக சாப்பிட வச்சுக்குவாங்க. எத்தனை மணிக்கு? காலையில 8 மணிக்கு பொங்கல் சப்பாத்தி, அதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி. நம்ம ஊரில் தேங்காய் வைக்கிற கடைக்கு நம்ம அம்மாட்ட சட்னி ஆடி சொன்னால் தேங்காயை கண்ணில் காட்டி சட்னி மட்டும் சட்னி பேருத்துறாங்க. அருமையான தேங்காய் சட்னி என்ன மாதிரி தண்ணியாக இருக்கும் அவ்வளோதான். அதுக்கடுத்து 12 மணிக்கு எத்தனை மணிங்க? மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு, சாம்பார், மோர், பொரியல். எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. கடவுளே இப்படி ஒரு இறம் கிடைக்குமா வேற எங்கேயாச்சும் நிறைவா? சாயந்தரம் 5 மணிக்கு சுந்தர் சாப்பாடு, சாம்பார், ரசம், அவிச்ச வேர்க்கடலை. ஆமா, இதுக்கு மேல என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கையில கொஞ்சம் காசு இருந்ததுன்னா சிக்கன் குழம்பு 20 ரூபாய் கப்பு, சிக்கன் குழம்பு 20 ரூபாய் கப்பு, சப்பாத்தி 10 ரூபாய். நம்ம ஊர்ல போய் ஹோட்டல் கடையில சப்பாத்தி கேட்டா 40 ரூபாய் போவாங்களாம். ஜெயிலுக்குள்ள சப்பாத்தி 10 ரூபா, சிக்கன் குழம்பு 20 ரூபாய், சிக்கன் லெக் பீஸ் 40 ரூபா, போண்டா 5 ரூபாய், டீ 5 ரூபா. இதுக்கெல்லாம் டோக்கன் வாங்கி டோக்கனே கொடுத்துருவோம். சட்டப்படி டோக்கனை கொடுத்தா வெளியில கொஞ்சம் பணத்தை கட்டிட்டா ஜெயில முன்னாடி வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கான் உள்ளார பணம் கட்டுறதுக்கு. வெளியே 100 ரூபா பணத்தை கட்டிட்டு உள்ளார டோக்கன் கொடுத்தா டீ கொடுத்தாராம். டீ எத்தனை மணிக்குன்னா காலையில 6 மணிக்கு. காலகட்டத்தில் 6 மணிக்கு ஏன்னு டீ கிடைக்குது சுட சுட. 11 மணிக்கு டீ வடை முட்டை போண்டா, 3 மணிக்கு டீ போண்டா உருளைக்கிழங்கு போண்டா, 5 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்களா? அடுத்து 6 மணிக்கு ஜெயில வருவாரு. மாப்பிள்ள வீடுன்னு சொல்றாங்களோ 6 மணிக்கு ஜெயிலர் வருவாரு. ஏன் எல்லாம் போங்க ரூமுக்கு போங்க, ரூமுக்கு போங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க, ரூமுக்கு போங்க அப்படின்னு ரூம்ல கொண்டு போய் கொஞ்சம் கூட்டிடுவாங்க. 4 பேர் 5 பேர் கூட்டிடுவாங்க, கொஞ்சம் கஷ்டங்க. ஒரு 8 மணிக்கு ஜெயிலர் வருவாரு. போலீஸ்காரர் ரவுண்ட்ஸ் வருவாங்க. ஏன் தூங்காம இருக்கீங்க? தூங்குங்க. நானா எப்பயுமே தூங்குற இப்ப நைட் 11 மணி 1 மணி ஆகும். நான் 12 மணிக்கு முன்னாடி தூங்குனதே கிடையாது. நான் ஏந்திரிக்குள்ள அதிகாலை 9 மணிக்கு நான் எழுச்சதே கிடையாது. இன்னைக்கு தான் நான் 5 மணிக்கு எழுதிட்டேன். 8 மணிக்கு பின்னாடி தூங்காம இருந்தா போலீஸ்காரன் வந்து படுக்க வச்சிருவாங்க, தூங்க வச்சிருவாங்க. கண்ணை முடிஞ்ச லைட் ஆஃப் பண்ண முடியாது, லைட் எரிஞ்சிட்டு இருக்கும், கண்ணை முடியல தூங்கி குறையாங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு வசதி நம்ம வீட்டுல எனக்கு கிடைச்சிருக்கா? நான் வந்து கோயம்புத்தூர் ஜெயில பாத்துட்டேன், பாத்துட்டேன் வெளியே வெளியே உள்ளாது, திருச்சி ஜெயில பாத்துட்டேன், மெட்ராஸ் ஜெயில பாத்துட்டேன், எங்கூர் ஜெயில் சேலம் ஜெயில் நான் அடிக்கடி போயிட்டு வச்சு, எங்கூர் ஜெயில் சேலம் ஜெயில நான் அடிக்கடி போயிட்டு வச்சு. நான் ஒன்றும் அதுக்காக ரவுடி முடிச்சுக்கலாம்னு நினச்சிருக்கேன். அப்பப்போ இப்படி கொஞ்சம் கம்மியாக பேசுவோம்னா யாருக்கா பிச்சிக்குமா? யாருக்கா பிச்சிக்குமா? ஒரு எஃப்ஐஆர் நோட் போடுவாங்களா? என்ன போடுவாங்க? எஃப்ஐஆர் நோட் போடுவாங்களா? போட்டுக்கலான்னு போவோம்.
அரெஸ்ட் பண்றமா நான் ரொம்ப சந்தோஷமாடா அப்படின்னு எல்லா புத்தகத்தையும் எடுத்துட்டு கிளம்பிடுவேன். படிக்கிறது நல்ல இடம் கிடைச்சது, மூணு வேளை நேரத்துக்கு சோறு கிடைச்சது, நல்ல ஓய்வு கிடைச்சது. எப்படி என்னையும் மெதுவா ஜாமீன் எடுங்க, அவசரப்பட்டுலாம் ஜாமீன் எடுத்துடாதீங்க. எங்க வீட்டுல எங்க அப்பாவும் என் மனைவியும் கொஞ்சம் என்னோட கொஞ்சம் கூசம் பண்ணுங்க. நான் எப்ப ஜெயிலுக்கு போனா எங்க அப்பா வந்து பார்த்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு பின்னாடி ஜெயிலுக்கு போயிட்டுன்னு சொன்னா எங்க வீட்டுல பயங்கர சந்தோஷம். அப்பா இந்த குரங்கு தொல்ல கொஞ்ச நாள் இல்ல, கண்ணி இல்லாம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு என்னை பார்க்கவே வரமாட்டாங்க. கடைசியா ஒரு பாஞ்சு நாள் இருபது வச்சு சொல்லத்தாங்க முடியாம என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா கூப்பிட்டு போவாங்க, வந்துருவோம். வந்த பிறகு ஜெயிலுக்கு வந்த பிறகு அட ஏமா நீ வேற, அவனா என்னை ஜெயிலுக்கு யார் யாரெல்லாம் அனுப்பினாலும் அவனா தூக்கத்தை தொலைச்சிருவான். அவனா ஒத்த பைசா லஞ்சவரத்துலாம் படிப்பிடுவோம், ஒத்த பைசா லஞ்சவரத்துலாம் படிப்பிடுவோம். நேரம் நேரத்துக்கு அவனை பேப்பர்ல கையெழுத்து போறான்னு வச்சிருவோம். எல்லா அரசு ஊழியர்களும் எந்தெந்த அரசு ஊழியர்லாம் தப்புனானோ ஜெயிலுக்கு போறதுக்கு காரணம் பண்றானோ அத்தனை அரசு ஊழியர்களும் எனக்கு பதில் சொல்லிட்டே இருந்தா அவனுக்கு வேலையா போயிடும். காலங்காலத்தால 10 மணி போஸ்ட்மேன் வந்த உடனே அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப் ஊழியர்களும் நிற்பாங்க, இன்னைக்கு என்ன லெட்டர் வந்து வக்கீல் அதுக்கு அவன் பேர் வச்சிருக்காங்க. எங்க ஊர் முனிசிபல் பேர் வச்சிருக்காங்க, அக்கெல்லாம் வச்சிருக்காங்க. வக்கீல் என்ன லவ் லெட்டர் யாருக்கு? நான் அனுப்புற பெர்சனுக்கு பேரு லவ் லெட்டர். இன்னும் யாருக்கு லவ் லெட்டர் இருக்கு? எங்க ஊர் முனிசிபாலிட்டி தாலுகா எங்க அப்படி பேர் வச்சிருக்காங்க. முதலாவது ஒரு தாசில் ஒருத்தர் போன் பண்ணாரு, ஊர் பேர் சொன்னா தப்பா கொஞ்சம் வேண்டாம், நம்ம லைவ்ல வேற ஓடிட்டு ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு தாசில் போன் பண்ணாரு, அண்ணே என்னன்னு எப்படி பண்றீங்க சொல்லுங்கண்ணே. தாசிலர் கேக்குறாருன்னே செய்ய முடியல, எல்லா செக்ஷனும் உங்க வேலையை இந்த பெட்ஸனையே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா பெட்ஸன் பார்க்க வேற பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பெட்ஸன் இருக்கு, எவ்வளவு பெட்ஸன் இருக்கு? இல்லங்க 237 பெட்ஸன் வந்திருக்கு. ஏ 234 எம்எல்ஏ இன்னைக்கு, அதோட மூணு கூட்டி சொல்றேன், அதிகமா சொன்ன மாதிரி தெரியுது. நான் அவ்வளவு பெட்ஸன் அனுப்பலையே, எல்லாம் நீங்க அனுப்புனா சீல் வச்சிருக்கீங்க, கையெழுத்து போடுங்க, உங்க கையெழுத்து தான், எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு, உங்க பெட்ஸன் தான். இந்த பெட்ஸனை மட்டும் க்ளோஸ் பண்ணா 6 மாசம் தாலுகா அரசு உங்க வேலையை மட்டும் தான் ஜட்ஜ் ஆகணும். நாங்க மத்தவங்களுக்கு வேலையை பார்க்கப்போ உங்க வேலையை பார்க்கட்டுமா? கொஞ்சம் எங்களை உயிரோட விடுங்க, உயிரோட விட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் தாலுகா அரசு மத்த வேலையை செய்வோம் அப்படின்னு தாசுதா சொன்னாரு. எனக்கும் அவர்கிட்ட பேசி முடிச்ச பிறகு எடுத்து ஆஃபீஸ்ல ஃபைல எடுத்து பார்த்தேன். நாம வந்து 247 பெர்சன் 37 பெர்சன் சொல்றாங்க, இவ்வளவு நாம அனுப்பிட்டோம்னு பார்த்தா கம்மியா தான் அனுப்பியிருக்கிறோம். எவ்வளவு அனுப்பியிருக்கிறோம்? கம்மியா தான் அனுப்பியிருக்கோம். மத்தவங்கள ஆளுக்கு 2% அனுப்பிட்டாங்க, ஆளுக்கு 2% என்ன கையில் தங்கி அனுப்பிட்டாங்க. தாலுகா ஆஃபீஸ் நம்பி போச்சு, தாலுகா ஆஃபீஸ் நம்பி போச்சு. அதனால அரசு ஊழியர்லாம் வந்து பயந்து நம்மளையா பண்ணிடுவாங்க, நம்ம பேப்பரா கிழிச்சு போடுவாங்க, நம்ம உதவி தவிர தராம விட்டுருவாங்க, பயந்து நினைச்சாருங்க. நீங்க 4 பேப்பர் வச்சீங்கன்னா, கூடக்கணும் 4 பேப்பர் வச்சா இந்த 4 பேப்பருக்கு பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு நேரம் போயிடும், மற்ற மாமூல் வேலையை பார்க்க முடியாம போயிடும். என்ன வேலையை பார்க்க முடியாது? மாமூல் வேலையை பார்க்க முடியாம போயிடும். அவன் மாமூல் வேலையை பார்ப்பானா, டென்ஷன் ஆயிட்டு இந்த பேப்பருக்கு பதில் எழுதிப்பானா? எங்க ஒரு தாலுகா ஒரு லெட்டர் இருந்தாங்க, முடிச்சுக்க போற வேலை முடிச்சாங்க. 1990 முதல் இன்று வரை தாலுகா வந்த பென்ஷன், அது மேல தாசுதா சொன்ன பதில, இது தொடர்பான எல்லா முழு கோப்புகள் தேவை. எங்கிருந்து வந்த பெட்ஸனுக்கு வந்து கூட சொல்லியாச்சு, முதலமைச்சர் தனிப்பிரிவிட வந்து கலெக்டர் வந்து நேரடியாக அல்லது வேறு வகையில் தாலுகா வந்த எல்லா பெட்ஸனையும் தாசா சொன்ன பதிலையும் முழுசா போடுறா அப்படின்னு. நம்ம ஒரு தாசில்தார் இந்த படித்த உடனே அவனுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தவன என்ன பண்ணியிருப்பானா, யோ நீ நிறைய கேட்டியா, கொஞ்சம் கம்மியாக கேட்டு தந்தல, நிறைய கேட்ட தர முடியாதுன்னு என் மனு தள்ளுபடி பண்ணியிருக்கான். அதிகாரிகளுக்கு சட்டமே பெருசா தெரியாது, அதிகாரிகளுக்கு சட்டமே பெருசா தெரியாது, முட்டா பசங்க வாங்கறது மட்டும் தான் தெரியுமே தவிர வேலை செய்ய தெரியாது. இவன் உடனே எனக்கு பதில் கொடுத்தான், ஐயா நீங்க கேட்டதெல்லாம் எடுத்துறதுக்கு எனக்கு 6 மாசம் டைம் வேணும், 6 மாசம் கொடுத்தாருன்னு பதில் வச்சான். நான் மறுபடியும் அவனுக்கு ஒரு லெட்டர் வச்சேன், யோ சட்டத்துல 30 நாள் தான் சொல்லியிருக்கேன், 6 மாசம் அவன் டைம் தர முடியாது, 30 நாள் குடியா போடுனேன். அவன் தல்ல தகவல் ஆணையத்துக்கு ஒரு மேல்முறையீடு போனோம், அங்க இவனோட பெரிய அறிவாளிங்க அவன் சொல்லிட்டான், நல்லுடைய சார் வக்கீல் கேட்ட தகவல் எல்லாம் 1 வாரத்துல கொடுத்து அப்படின்ட்டான். நான் தாலுகாசுக்கு தெரியாதவங்க வேற ஒரு வழியா போயிருந்தேன், ஒரு அம்மா ஒரு ரேஷன் கார்டு கிடைக்கலன்னு சொல்லிச்சு, அந்த அம்மா ஒரு ரேஷன் கார்டு வாங்கி தரலாம் சொல்லிட்டு வரலான்னு போனேன். போய் பார்த்தா தாலுகாசு மீட்டிங் ஹால்ல இந்த ஹால் மாதிரி ஒரு 5 மடங்கு பெரிய ஹால்ல எல்லா ஃபைலையும் அடிக்க வச்சிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம், எப்பயோ போனா எதா பார்த்தோம்னா அது என்னன்னு கேட்டுருவோம். நான் தெரியாதவங்க டிஎஸ் போயிட்டா வட்ட வடங்கள் ரேஷன் கார்டு அதிகிட்ட
ஏன்னா எவ்வளவு பேப்பர் அடிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. தெரியாத மாதிரி கேக்குறீங்க அப்படின்னாரு. தெரிஞ்ச நாயாய வாங்கிட்டு கேக்குறேன் சொல்லி அப்படின்னா எல்லாம் உங்களுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு தரத்துக்காக தான். ஒரு மீட்டிங்கல்ல ஒரு 10,000 கிலோ ஃபைல் எடுத்து அடிக்க வச்சிருக்காருங்க. ரெக்கார்ட் ரூம்ல எல்லா ஃபைலையும் மொத்த பேப்பருக்கு பதில் சொல்லி எடுத்து அடிக்க வச்சிருக்காருங்க. இதை எவ்வளவு நாள் அடிக்க வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா 4 மாசமா எடுத்து வச்சிருக்காங்க. 4 மாசமா நான் எழுந்த 4 வரி பேப்பர் 1990 முதல் இன்று வரை ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சரிடம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அல்லது வேறு அதிகாரிகள் வந்து அது நேரடியாக வரப்பெற்ற மனுக்கள் அதன் மீது வட்டாட்சியர் கொடுத்த பதில் இது தொடர்பான முழு கோப்புனர் தேவை 4 வரி தான் நான் எழுதியிருந்தேன். 4 வரி எழுந்ததுக்கு இவங்க 4 மாசமா பேப்பர்லாம் எடுத்து கண்டுபிடிச்சு அடிக்க வச்சுக்கிட்டுதான். அதை வேற ஜெராக்ஸ் எல்லாம் போட்டுச்சுதான் எனக்கு தரத்துக்கு. இந்த போக்குவரத்து கழகம் இருக்கீங்களா, நம்மள கவர்மெண்ட் பஸ் இல்லைங்க, சேலம் கவர்மெண்ட் பஸ்ல இருந்து ஒரு பஸ் போட்டான். ஒரு பஸ் வேறே ரெக்கார்டு ஜெராக்ஸ் அள்ளிட்டு இருந்து ஏன் உங்களுக்கு தரத்து கொண்டு கொண்டிருந்தான். நான் வச்சது ஒத்த பேப்பர். பொதுமக்கள்லாம் டிக்கெட் வசூல் பண்ணியாரா, அந்த டிக்கெட் எல்லாம் கஜானாவுக்கு போச்சா இல்லையா? இன்வாய்ஸோட காப்பி போடுறா 10 வருஷத்துக்கு அப்படின்னு20 மூட்டைய மற்ற வேலையை செய்ய முடியுமா மற்ற வேலையை செய்ய முடியுமா, வசூலை பார்க்க முடியுமா, நல்லா கட்ட முடியுமா? அதிகாரிகள் என்ன சிக்கல் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 100 ரூபா லஞ்சம் வாங்கினான்னு வச்சுக்கிறேன், அந்த 100 ரூபாயை அவன் பாக்கெட்ல வச்சு முடியாது. அவன் பாக்கெட்ல வச்சு முடியாது. உங்க ஊர் முன்சிப்பு உங்ககிட்ட ஒரு 100 ரூபா அவங்க தோட்டி மூலமா லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னா அந்த 100 ரூபா அவர் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு நினைச்சீங்கன்னா தாசில்தாருக்கு அதுல பர்சன்டேஜ் இருக்கு. யாருக்கு? தாசில்தாருக்கு இருக்கு. தாசில்தாரு கீழ ஒரு ஜோனல் தாசில்தார் இருக்காரு இந்த முன்சிப்பு மேகத்துல, அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் போகுது. வருவாய் ஆய்வாளர் இவர் எவ்வளவு வருமானம் பண்றாரு, ஆய்வு பண்றது, ஆராய்ச்சி பண்றது, ஒரு ஆரை இருக்காரு அவருக்கு பர்சன்டேஜ் போகுது. ஆர்டிஓ சப்ளைக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, கோட்டாட்சி தலைவர், கோட்டாங்க கோட்டாட்சி தலைவர். அவரு இந்த ஊருக்கு வந்தாருன்னா இந்த முன்சிபல் கறி ஜோர் வாங்கி போடணும். என்ன வாங்கி போடணும்? பிரியாணி வாங்கி போடணும். பாயமரத்துல சொல்லாம பிரியாணி வாங்கி போடணும். கலெக்டர் வந்தாருன்னா கலெக்டர் காருக்கு பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், டிரைவருக்கு சேர்த்து டீசல் போடணும். இதை எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வாங்க 100 ரூபாயில கட்டிங் போயிடுறா போயிடுல. இவன் இதெல்லாம் வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி உங்களுக்கு கொடுத்தாகணும், வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி கொடுத்தாகணும். அதனால இந்த அரசு ஊழியர்களை பார்த்தா பயப்படாதீங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச அடிமைகள், உங்களுக்கு கிடைச்ச அடிமைகள், அக்பாலுக்கு அடிமைகள், வடிவேல் மாதிரி, வடிவேல் காமெடி மாதிரி தான் நமக்கு வாய்த்த அடிமை. ஆமா, நமக்கு வாய்ச்ச அடிமைங்க. நீங்க போடுற பெருசரை பார்த்து அவன் பயந்துட்டு இருப்பான். அவன் என்ன நினைக்கிறான், இவங்க நம்ம பாத்திர வராம இருக்காங்க, நாம இவங்க வேலையை செய்யக்கூடாது. இவங்க நம்ம பாத்திர வராம இருக்காங்க, தகவல் அறிவு சட்டம் மூலமா அல்லது சட்டப்படி ஒரு பெருசர் மூலமா இவங்க வராம இருக்காங்க, இவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது. இவன் தான் வந்தானே நாம அவனுக்கு அடிமை. ஒரு காமெடி வடிவில் அப்படி பார்த்துருப்பீங்க, அவன் கடையை சாத்திட்டு போயிட்டானா அவன் நமக்கு அடிமை, கடையை திறந்து வச்சுனா நம்ம ரோட்டை மாத்திக்கணும். அந்த மாதிரி நீங்க பெருசன் தகவல் சட்டம் போடாதனால, கேள்வி நீங்க கேட்காதனால, உன் வேலைக்காரன நீங்க வேலை வாங்காதனால அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், கடைய மூடிட்டு போயிட்டாப்ல நமக்கு ஒரு அடிமை மாட்டிக்கிச்சு அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அவன் உங்களுக்கு அடிமை, கேட்க ஆரம்பிச்சா அவன் உங்களுக்கு அடிமை. ஏதோ நம்ம ஏதாவது பாதிச்சிருமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? வச்சிருந்த 150 கேஸ் வக்கீல் மேலே போட்டேன்னு சொன்னாங்க. வக்கீல் மேலேயே கேஸ் போடக்குள்ள, தலைவர் மேலேயே கேஸ் போடக்குள்ள, சிதம்பரம் மாதிரி பெரிய பெரிய ஆள்லாம் ஜெயில இருக்குள்ள. நாம சாதாரண ஆளுங்க, நாம கூலி அடிக்க போயிட்டுக்கோம், சின்னதா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், பாதிக்கப்பட்டவளா இருக்கோம், நாம உதவி கேட்டு போறோம். நாம ஏன் கேள்வி கேட்டோம்னா ஏதாவது கேஸ் போட்டுருவாங்களா, பிரச்சனை ஆயிடுமோனு பாத்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை. இப்ப நம்ம ராஜஸ்தான் சென்னையில வந்திருக்காரு, அண்ணனுக்கு எனக்கும் கொஞ்சம் கோபம் வந்ததுன்னு வச்சுக்கல, நாங்க அடிக்கடி கோபம் கொஞ்சம் பேசிக்குவோம், ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி விழுந்துருக்கோம்னு சண்டை பண்ணிக்கணும்னு வச்சுக்கல, போலீஸ்ல போய் அவர் கேஸ் கொடுத்துருவாரு. என் மேல போலீஸ் என் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டோம், நான் போய் கோர்ட்ல போய் ஜாமீன் எடுத்து வந்துருவேன், கோர்ட்ல வந்து வழக்கு நடத்தி ஒரு தண்டனை கிடைக்கும், ஏதோ ஒரு கர்மாந்தம் நடக்கும். இது நம்மளுக்குள்ளார நடந்துகிட்டா
யாரு பாருங்க, சாதாரண குடிமகன் ரெண்டு பேர் சண்டை பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்னா ஒரே ஒரு கேஸு, ரெண்டாவது ஒரு கேஸு அவரால் என் மேல போட முடியும், நான் ஒரு மேல போட முடியுமான்னு பார்த்தா ரெண்டாவதா ஒரு கேஸ் போடவே முடியாது. ஆனா ஒரு அரசாங்க ஊழியர் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கிறேன், ஒரு போலீஸ்காரனோ ஒரு அரசாங்க ஊழியரோ தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு பண்ணதுக்கு ஒரு கேஸ் எதுங்க, குற்றம் பண்ணதுக்கு ஒரு கேஸ், போலீஸ் மூலமா ஒரு கேஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டது இல்லாம அவன் தப்பு பண்ணதுக்கு அவன் டிபார்ட்மெண்ட் வந்து அவன் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். என்ன எடுங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து மெமோ கொடுத்துருவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, சம்பளத்துல 100 ரூபாய் ஒரு பணத்தை பிடிச்சிருவாங்க. ஒருவேளை அவனை வீட்டுக்கு அனுப்பி டிஸ்மிஸ் அனுப்பிட்டாங்கன்னா பண்ணிட்டாங்கன்னா 5000 பைசா கூட கிடைக்காது. இப்போ அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன உதவிகளாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் தராங்கல்ல, சம்பளம் தராங்கல்ல, இப்போ நம்ம வேலைக்கு போனோம் கூலி தராங்க சம்பளம் தராங்க. அரசு ஊழியர்களுக்கு இந்த சம்பளம் இல்லாமல் டிஏடிஏ பயணப்படி பஞ்சப்படி என்ன பண்ணீங்க ஆமா, பண்டிகை வந்துச்சுன்னா சம்பளத்தோடு லீவு. வேற மதத்து ரம்ஜானுக்கு ஒரு இந்து வந்து கொண்டாடிக்கலாம் சம்பளத்தோடு. பாய் மாவட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றதுக்கு சம்பளத்தோடு அரசாங்கம் லீவ் எடுத்துக்கலாம். உங்க வீட்டில் வந்து பாயம்மா நம்ம வீட்டு மாரியா கோயிலுக்கு வந்து பண்டிகை நீங்க வந்து போனாங்கன்னா அரசு ஊழியர் வந்து அந்த அம்மா சம்பளத்தோடு லீவ் எடுத்துக்கலாம். மாரியம்மன் பண்டிகை விடுமுறைக்கு ஆமாம்மா, அது வேற அப்புறம் போய்க்கலாம். ஒருவேளை இந்த அரசாங்க ஊழியர் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கலாம், இந்த அரசாங்க ஊழியர் வேலை செஞ்சிருக்கு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கலாம், அவருடைய மனைவிக்கு இவர் எத்தனை வருஷம் வேலை செய்வாரோ அத்தனை வருஷத்துக்கு அரை சம்பளம். ஏன்னா இந்த அம்மா வந்து இந்த அரசு ஊழியர் வந்து நமக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார்ல, பொதுமக்களுக்காக சேவை செஞ்சார்ல, அந்த அம்மா பாவங்கள நடத்தணும் நிற்கூடாதுல்ல. அதனால அரசு ஊழியருடைய மனைவிக்கு அரசு ஊழியர் எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருப்பாரோ, அவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான எத்தனை வருஷம் இருக்கோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசு ரிட்டையர் முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான்னா அரை சம்பளம் அவருடைய மனைவிக்கு. ஒருவேளை இவர் அவருடைய பணிகாலம் வரைக்கும் அவர் ரிட்டைர்மெண்ட் பீரியட் வரைக்கும் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனார்னா ரிட்டையர் ஆன பிறகு அவர் போய் வீட்டில் போய் சம்பளம் இல்லாமல் இருந்தாருன்னா வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்களே, நீ என்ன எங்கள் வீட்டுக்கார ஏதாவது புரிய கத்த கட்டினா அரசாங்கத்தில் போய் வேலை செய்யறதுன்னு சொல்லி பொதுமக்களுக்கு தானே சேவை செஞ்ச, நீ பொது ஊழியர் சொல்லி பொதுமக்களுக்கு சேவை செஞ்சிருந்தல, அதனால உனக்கு 1000 ரூபாய் சோறு போடணும்னு சொல்லி பிள்ளை சோறு போடாம விட்டா என்ன பண்ணுங்க, அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன், என்னங்க பென்ஷன், எது வரைக்கும் சாவர வரைக்கும். ஒருவேளை அரசாங்க வேலையில உள்ள அந்த அரசு ஊழியர் செத்து போயிட்டான்னா அவர் பிள்ளைகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை அரசாங்க வேலை. பென்ஷன் ஆகிட்டு செத்து போயிட்டான்னா அவருடைய மனைவிக்கு அந்த மனைவி இறந்து போகும் வரை அந்த அம்மாவுடைய வாழ்நாள் வரைக்கும் குடும்ப ஓய்வூதியம் இந்த பென்ஷன்ல பாதி. இவ்வளவு வசதி வாய்ப்புல அரசாங்கம் தருது இல்ல, இவ்வளவு வசதி வாய்ப்புல அரசாங்கம் தருது இல்ல. ஒருவேளை அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அரசு ஊழியர் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னா இது எதுவுமே கிடைக்காது. இது எதுவுமே சாகர வரைக்கும் இவருக்கும் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய மனைவி கிடைக்க வேண்டிய இத்தனை வாய்ப்புகளை ஒரு அரசாங்க ஊழியர் இறந்து போக விரும்பாரா, இப்படி யாராவது நஷ்டம் விரும்பாங்களா விரும்ப மாட்டாங்கல்ல. உங்க அந்த மாதிரி அரசு ஊழியர் தப்பு பண்ணிட்டான்னா அவர் மேல ஒரு கேஸ், கிரிமினல் கேஸ், ஒழுங்கு நடவடிக்கை. அது இல்லாம உங்ககிட்ட பெண்கள்ட்ட யார்ட்டையாச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா சண்டை பண்ணிட்டாங்கன்னா உங்ககிட்ட சட்டவிரோதம் பண்ணிட்டாங்கன்னா பெண்கள் ஆணையத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம். பாதிக்கப்பட்ட நபர் பொதுமக்கள் தலித் தாழ்த்தப்பட்ட பழமணியினராக இருந்தால் பழமணியினர் கமிஷன் மூலமாக தாழ்த்தப்பட்ட கமிஷன் மூலமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம். ஏதாச்சும் சட்ட விரோதமாக கொண்டு போய் போலீஸ் உட்கார வச்சிட்டாங்க, ஆபீஸ் நம்மளை ஏதாச்சும் தள்ளிட்டாங்க திட்டாங்க, உடல் உணவு செய்ய வேண்டிய உரிமைகளை செஞ்சு கொடுக்கல அப்படின்னா மனித உரிமை ஆணையத்தின் மூலமாக அவள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ ராஜேஷ்வரம் நானும் அடிச்சுக்கிட்டா ஒரே ஒரு கேஸு கோர்ட்டில் போய் முடிச்சுட்டு வந்துடுவோம், அதுக்கிட்ட நாங்கள் எடுத்து காலை திருப்பி போயிடுவோம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அரசு ஊழியர் தப்பு பண்ணிட்டாருன்னா எத்தனை கேஸுங்க, டஜன் கணக்கில் 1/2 டஜன் கேஸை போடலாம். இதனால் அரசு ஊழியர்கள் தான் உங்களையே பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, அரசு ஊழியர்கள் தான் உங்களையே பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை, உங்ககிட்ட இருக்கிற பவரை, உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை நீங்கள் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதனால் அவங்க தைரியமாக நம்மளே மிரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வேலைக்காரன் நம்மளே மிரட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். முதலாளி நாம் வேலைக்காரன்ட்ட வேலை வைக்கிறதுக்கு பயப்படுறோம், வேலைக்காரன்ட்ட வேலை வைக்க பயப்படுறோம், வேலைக்காரனை சட்டப்படி மிரட்ட பயப்படுறோம்,
வேலைக்காரனை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு மிரட்டுவதற்கு அவன்கிட்ட வேலை வாங்குவதற்கு முதலாளிகள் தயங்குறோம். முதலாளிகள் தயங்காம அவ எழுச்சி நின்னோம்னா அதிகாரிகள் நம்முடைய வேலைக்காரர்களாக கடமையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதிகாரிகள் கடமையை செய்ய ஆரம்பிச்சா இன்னைக்கு சட்ட அமைப்பு அருமையான சட்டம், இந்தியாவில் இருக்கிற சட்டம் மாதிரி, இந்தியாவில் கூடிய நீதிமுறை மாதிரி உலகத்துல வேற எங்கேயுமே அவ்வளவு நல்ல சட்டம் கிடையாது. இந்தியாவில் கூடிய சட்டம் தான் நல்ல சட்டம், நமக்கு சரியா கிடைக்க வேண்டிய எல்லா விஷயமும் கிடைச்சிடும். அதிகாரிகள் சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லாமதுக்கு காரணம் அந்த அதிகாரிகள் சம்பளத்துல முதலாளியான இந்திய குடும்பங்களை நாம நம்முடைய உரிமையை கேட்காம இருக்கோம். தலைவர் சொன்ன மாதிரி ஒரு மனு கொடுத்தீங்க, மனுக்கு பதில் வரல, தகவல் சொந்த மனு கொடுங்க, அவர் மேலவை அதிகாரம் கொடுங்க, மனு கொடுத்து 30 நாள் ஆச்சு, 30 நாள் அவர் முடிவு எடுத்துக்கணும், முடிவு எடுக்காம இருக்காரு, எங்களுக்கு பதில் சொல்லாம இருக்காரு, டிஸ்கிரிமினேஷன் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க பாருங்க. அலறுவாங்க அதிகாரிகள், உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்றுவாங்க. தலைவர்கள் வீட்டு வாசல்ல போய் அதிகாரி கேட்டதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இது வழக்கமா நடக்கிறது. ஆனா உங்க வீட்டு வாசல் நிக்க முடியுமா, உங்களுக்கான சேவையை சேவைக்க முடியுமா பார்த்தா அந்த அதிகாரம் உங்கள் கையில இருக்கு. இப்ப அப்படியே சொல்லுங்க, இந்த இடத்துல எத்தனை எம்பி உட்காந்துருக்கீங்க, யார் யார் இங்க இருக்கணும் எம்பி? எல்லாருமே எம்பி தான். யார் யார் எம்எல்ஏ? எல்லாருமே எம்எல்ஏ தான். இங்க எத்தனை வக்கீல் இருக்கீங்க? இங்க எத்தனை பேர் வக்கீல் இருக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க என்ன கூட பாத்துருக்கீங்க, எத்தனை பேர் சட்டம் படிச்ச வக்கீல் இருக்கிறீங்க? இல்லையா? நான் ஒருத்தனா, நான் வந்து வழக்கறிஞர் தொழில் செய்யக்கூடியவர். யார் வக்கீல் பார்த்தா நீங்க எல்லாமே வக்கீல் தான். சட்டம் பேசுனீங்கன்னா நீங்க எல்லாமே வக்கீல் தான். வழக்கை உடைப்பவர் அனைவரும் வழக்குறையினர், சட்டத்தை தெரிஞ்சிருக்கவங்க எல்லாமே சட்ட அறிஞர். சட்டத்தை யார் படிக்கலாம்னு பார்த்தா, சட்டம் படிக்கலன்னா குற்றம் சொல்லி சட்டம் சொல்லுது. கொலை பண்ணா சரியா தப்புங்களா? கொலை பண்ணா சரிங்களா? தப்பு. கொள்ளையடிச்சா சரிங்களா? தப்பு. திருடனா சரிங்களா? தப்பு. அப்படியா? இதெல்லாம் இந்த சட்டம் யார் சொல்லி கொடுத்தாங்க? இப்படி சட்டம் தெரியலன்னு சொன்னீங்கன்னா குற்றம். எனக்கு கொலை பண்ணா தப்புன்னு தெரியாது, அதனால கொலை பண்றேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? கோர்ட் ஏத்துக்காது, யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, நீங்களே ஏத்துக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே சட்டம் தெரியும்னு அரசாங்கம் நினைக்குது, நீதித்துறை நினைக்குது. நம்ம ஊர் சட்டம் என்ன நினைக்குதுன்னா, அரசாங்கம் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றினோடனே உங்களுக்கு எல்லாமே சட்டம் தெரியும்னு அரசாங்கம் நினைக்குது. அந்த சட்டம் தெரிஞ்சு நீங்க சட்டத்தை பயன்படுத்த தயங்குறீங்க. பெருசாக ஒன்று பயன்படுத்த தேவையில்லை, உங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க தேவைக்கு பயன்படுத்துங்க, உங்களுடைய ஊருடைய நல்லதுக்கு பயன்படுத்துங்க, நல்ல விஷயத்துக்கு மட்டும் சட்டத்தை பயன்படுத்துங்க. சொந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்துறத விட நம்ம பக்கத்துல உங்களெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா, நீங்க எல்லாம் உங்க ஊருக்கு எம்பி ஆயிருவீங்க, நீங்க எல்லாம் உங்க ஊருக்கு எம்எல்ஏ ஆயிருவீங்க, உங்க பக்கத்துக்காரங்க நீங்க வக்கீல் ஆயிருவீங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். யாரும் தப்பு செய்யாம நீங்க பாத்துக்குவீங்க. தவறுகள் நடக்கு குறைஞ்சி போச்சுன்னா நம்ம ஊர் உருப்பிடும். காந்தி நினைச்ச மாதிரி, தந்தை பெரியார் நினைச்ச மாதிரி, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த நல்ல தலைவர்கள்லாம் நினைச்ச மாதிரி நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். உண்மையான சுதந்திரம் எப்ப கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அடித்தட்டு மக்களாகி நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, பயம், தயக்கம். அதிகாரிகள் நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்களா, போலீஸ் நம்ம ஏதாவது பண்ணிடுமா? ஏன்னா நமக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் என்ன பயம், எடுத்தவளோ ரோட்ல போலீஸ் சும்மா நின்றுந்தா கூட போலீஸ் நிக்குது, ஹெல்மெட் போடாம இருக்கும், 500 ரூபா பிடிங்கிருவாங்களோ அப்படின்னு வேற தெருவுக்கு போயிடும். யூ டர்ன் எபோ டர்ன் அப்படியே நிறுத்திட்டு வேகமா பின்னாடி லாரி வந்து கூட தெரியாம லாரி கலுக்கு போறாங்க. இந்த பயத்தை வந்து வெளியே வாங்க. அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள் நம்முடைய சகோதரர்கள். காவல்துறையில யாராவது 2 தலை இருக்குங்களா? போலீஸ்காரங்க யாராவது 2 தலை இருக்கா? போலீஸ் அதிகாரி யாராவது 4 கை இருக்கா? ஏதோ இன்ஸ்பெக்டர் எஸ்பிக்கெல்லாம் வந்து 4 கால் 5 கால், யாருக்கா 10 கிட்னி 4 ஹார்ட், ஏதாவது யாருக்கா இருக்கா? இல்லை. அவர்களும் உங்களை மாதிரி நீங்கள் எல்லாம் யூனிஃபார்ம் போடாத போலீஸ், இங்கே உட்காந்துருக்க நீங்கள் எல்லாருமே யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரர்கள். அவங்க சம்பளம் வர யூனிஃபார்ம் போட போலீஸ்காரங்க, நீங்கள் எல்லாம் யூனிஃபார்ம் போடாமல் சட்டத்தை காப்பாத்துறீங்க. நீங்கள் யாரும் தப்பிடுவீங்களா, திடீர்ங்களா, நீங்கள் யாரும் கொலை வச்சிருக்கீங்களா, நீங்கள் யாரும் கொலை பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் சட்டம் ஒழுங்கு நீங்கள் காப்பாத்துறீங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரும்ப போனா நீங்க பிடிச்சி தரீங்க. யாரையா இந்த மாதிரி சைனீஸ் ஒருத்தன் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லா சேர்ந்து கூப்பாடு கூட பிடிச்சி கொடுத்துருவீங்களே? அது கிராமத்துக்குள்ள நடராத்திரம் திடீர் போனா என்ன பண்ணுவீங்க, ஊரே சேர்ந்து கட்டி போட்டு வச்சு போலீஸ் கொடுத்துருவீங்களே? இதை சட்டம் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. எவனா தப்புனானா அவனை கைது பண்ணக்கூடிய அதிகாரத்தை சட்டம் உங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் தப்புன்ட்டு போறான், பெருசா தப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவன் அங்கேயே பிடிச்சி கைது பண்ணிடலாம்.
கைது பண்ணிட்டு போலீஸ் கையில ஒப்படைக்கலாம். நீங்கள் கைது செய்த நபரை காவல்துறை கொண்டு கோர்ட்ல ஒப்படைக்கும், சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கும். உங்களை யாராச்சும் வெட்ட வந்தா நீங்க என்ன பண்ணலாம்? உங்களை யாராவது ஒருத்தர் வெட்ட வராது, வெட்டுங்க, தலையை காட்டிடலாமா? காட்டிடலாமா? நம்ம அண்ணன் துப்பாக்கி எடுத்து உங்களை சுட வராரு, சுடுங்க, நான் சத்தா செத்து போன நெஞ்ச கட்டுவீங்களா? அப்ப என்ன பண்ணுவீங்க? தடுப்பீங்க. தடுப்பீங்களா? இந்த உரிமை இந்தியாவுடைய எல்லா குடிமகளுக்கும், எல்லா மனிதனுக்கும் இருக்கு. குடிமகளுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மனசனும் இருக்கு. ஒரு நபர் என்ன ஆயுதத்தை தாக்குறாங்களோ அதை தடுத்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. தேவைப்பட்டால் நம்மளை அடிக்க வரவங்களை, நம்மளை கொல்ல வரவங்களை தாக்குவதற்கும் நமக்கு உரிமை இருக்கு. இப்ப தூத்துக்குடியில போலீஸ் சுட்டுச்சிங்களா? என்ன வர சுட்டாங்க? தூத்துக்குடியில என்ன சுட்டாங்க? சப்பாத்திங்களா? சில்லி சிக்கனா? எத்தனை பேர்த்தீங்க? 13 பேர்த்த. அதுல ஒரு பொண்ணு சுட்டாங்க. அந்த பொண்ணு என்ன மாதிரி கொஞ்சம் அதிகமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. எங்க ஊர்ல தண்ணி கெட்டு போச்சு, தூத்துக்குடியில தண்ணி கெட்டு போச்சு, காத்து கெட்டு போச்சு அப்படின்னு. தூத்துக்குடியில காத்து கெட்டு போயிடுச்சு, தண்ணி கெட்டு போச்சு, சுத்தமான காத்து கொடு, சுத்தமான தண்ணி கொடுன்னு ரொம்ப பேசிட்டு இருந்தது பொண்ணு. போலீஸ்காரன் சுட்டான், எங்க தெரியல, வாயப்பா சுட்டான். எங்க ஊர் போலீஸ்ல துப்பாக்கி கூட சுட சொன்னீங்கன்னா என்னைய பார்த்து வாயை பார்த்து மட்டும் சுட மாட்டான், நாக்க பார்த்தே சுடுவான். ஏன்னா என் நாக்குல அவ்வளவு சனி இருக்கும், அவ்வளவு பாதிக்கப்பட்டு மேசி எடுத்த போலீஸ்லாம் நிறைய இருக்காங்க. என் பேச்சை கேட்டு மேசி எடுத்தவங்களாம் இருக்காங்க, என் பேச்சை கேட்டு டிரான்ஸ்பரண்ட் போனவங்களா இருக்காங்க. அவங்க எல்லாம் துப்பாக்கி கொடுத்தா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க. இந்த போலீஸ்க்கு துப்பாக்கியில் சுடக்கூடிய அதிகாரம் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் கொடுத்துருக்கு. இந்த சட்டம் யார் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. உங்களை யாராச்சும் அடிக்க வந்தாங்கன்னா தடுத்துக்க, உடனே யாராச்சும் வெட்ட வந்தாங்கன்னா தடு. இதுக்கு மேலே விட்டு வச்சா அவன் உன்னை கொண்டுடுவான், உன்னுடைய உயிர் பாதுகாப்பு தேவைன்னா எதிரியே கொல்லலாம் அப்படிங்கிற பாதுகாப்புக்கான உரிமையை சட்டம் குடிமகனுக்கு கொடுத்துருக்கு, பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த பொதுமக்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை தான் போலீஸ்காரன் எப்படி அப்படியே தோசையை திருப்பி போட்டான், தோசையை திருப்பி போட்டான். பொதுமக்களை யாராச்சும் அடிக்க வந்தா பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்காக என்னை வந்து இப்ப அண்ணன் வந்து அறுவலத்தை வெட்டவரா இருக்கும். நீங்க இருக்கிறதே நீங்க தான் வலிமையான, இன்னொன்னு நீங்க வெட்ட மாட்டீங்க. இப்ப அண்ணன் வந்து அறுவலத்தை வெட்ட வராருன்னா நான் இந்த சேரை எடுத்து அந்த அறுவலை தடுக்கலாம். ராஜஸ்தர் அடிக்க தண்ணி கட்டுறாங்க. ஒருவேளை ஒரு துப்பாக்கி சுட வரான்னு வச்சுங்களேன், துப்பாக்கி சுட நான் என்ன ஆகிருவேன்? செத்துருவேன். என் கையில கத்தி கிடைச்சதுன்னா அதுல ஏதாச்சும் என் கையில என்ன கிடைக்குதோ எடுத்து அவரை தாக்கி அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய அளவு தாக்கி என்னை நான் காப்பாத்திக்கலாம் அப்படின்னு சட்டம் பொதுமக்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. இதை போலீஸ்காரன் எப்படி நான் பயன்படுத்துறாங்க? பொதுமக்களை ராஜேஷ் வந்து ஆளுநர் கூட்டிட்டு வந்து மீட்டிங் போட்டு இங்கே ஒரு சட்டமா கொடுத்த போட்டு ஆபத்தை விளைவிக்கிறார். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு, பொதுமக்களுடைய சொத்துக்கு ஆபத்தை விளைவிக்கிறாரு, பங்கு விளைவிக்கிறாரு. அப்படியே இந்த கும்பலை ஊர்வலமா கூட்டிட்டு போய் சூலூர் தாலுக்கா முன்னாடி மறியல் பண்ணி தாலுக்கா எரிக்கிறதா ராஜேஷ் வந்து பேசிக்கிட்டாரு. இதனால பொதுமக்களுடைய உயிருக்கு உடமைக்கு ஆபத்து ஏற்பட்டோம். அதனால ராஜேஷை பார்த்து இந்த கும்பலை பார்த்து நாங்க தடியடி நடத்துறோம். என்ன பண்றோம்? தடியடி நடத்துறோம், கண்ணீர் புகை வீசுறோம். அதுக்கெல்லாம் இவங்க கேட்காதனால வேற வழி இல்லை. விட்டா பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் எல்லாம் செத்து போயிடுவாங்க, பொதுமக்களுடைய சொத்துக்கள் அழிஞ்சு போயிடும். அதனால சுட்டோம். தூத்துக்குடியில எங்க பாஸ் சுட்டோம், எங்க பாஸ் சுட்டாங்க? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு சட்டம் என்ன அதிகாரம் கொடுத்திருந்ததோ அந்த பாதுகாப்பை பயன்படுத்திட்டு போலீஸ்காரங்க பொதுமக்கள் சுட்டுட்டாங்க. போலீஸ்காரங்க சுடுறதுக்கு சட்டத்துல எங்கேயுமே அதிகாரம் இல்லை, இடம் இல்லை. பொதுமக்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை தான் பிரைவேட் டிஃபென்ஸ் சொல்லி சட்டம் பொதுமக்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கோ அந்த அதிகாரத்தை போலீஸ்காரன் எடுத்துக்கிட்டான். நமக்கான அதிகாரத்தை நாம எடுத்துக்க மாட்டோம். நமக்கான அதிகாரம் என்ன? நமக்கு சட்டம் என்னென்ன உரிமை கொடுத்துருக்கோ அந்த உரிமையை நாம் அனுபவிக்கணும். அரசாங்கம் என்னென்னலாம் உரிமை கொடுத்துருக்கோ அதை நம்ம அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? பக்கத்தில் யாருக்கும் தொல்லை இல்லாம நான் எவ்வளவு தூரம்னா கை நீட்டலாம், ஆனா இந்த அம்மா பார்த்து நீட்டக்கூடாது. என்னுடைய மூக்கை நான் தொட்டுக்கலாம், அண்ணன் மூக்கை தொட்டக்கூடாது. என்னுடைய வாய் நான் என்ன வேணாலும் பேசலாம் கிடையாது, சட்டத்திற்கு கட்டுப்பட்டு மட்டுமே நான் பேச வேண்டும், சட்டத்தை மீறி பேசக்கூடாது. இப்ப நான் உட்கார்ந்து நேரம் பேசிட்டு இருக்கேன், ஒரே ஒரு வார்த்தை கூட சட்ட விரோதமாக இல்லை. இப்ப நான் பேசுறது வீடியோ தரேன், எந்த போலீஸ் வேணாலும் படிச்சு பார்க்கலாம், எத்தனை முறை வேணாலும் போட்டு பார்க்கலாம். என்னுடைய வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தை கூட சட்ட விரோதமான வார்த்தை இல்லை. சட்டத்தில் குற்றம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தை கூட இல்லை. அந்த மாதிரி பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, உங்களுக்காக பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு.
எனக்காக பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, என்னுடைய மண்ணுக்காக என்னுடைய ஊருக்காக பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை உங்க எல்லாத்துக்கும் இருக்கு. நான் பயன்படுத்துறோமான்னு பார்த்தா பயன்படுத்துவது இல்லை. பயன்படுத்துறதுக்கான முதல் தயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாரி ஏதாவது செஞ்சு போனா அவன் உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கான், இந்த அம்மா மனித உரிமை கமிஷனுக்கு போச்சுன்னா நம்ம வேலை போயிடும், இந்த அம்மா பெண்கள் ஆணையத்தில் பெட்ஷன் கொடுத்துச்சுன்னா மெட்ராஸில் பெண்கள் ஆணையத்தில் கூப்பிட்டு நம்மளுடைய கையை கட்டி நிற்க வச்சிருவோம், இந்த அம்மா அங்கே வராது, ஒரு வயதாக வந்துட்டு அதுக்கடுத்து வைக்கல் வச்சு.